திருவரங்கத்தூரை தேவா போற்றி, திருப்புல்லாணி ஜெகநாதா போற்றி, வில்லிப்புத்தூர் உரை விமலா போற்றி, சிங்கவேல் குன்ற சிங்கமே போற்றி, திருவேங்கட திருமார்பா போற்றி போற்றி. வைகுந்த விண்ணகர் வாழ்வே போற்றி, ஒப்பிலி அப்பனின் உன் தாள் போற்றி, மாலிரும் சோலை மாலழகா போற்றி, பவள வண்ண பத்மநாபா போற்றி, பரமபதம் அருள் பரம்பொருள் போற்றி போற்றி.
கொல்லப்பட்டிருக்கும் லைட் பாய் கருணாகரன் கொலை நடந்த அன்று கொலை நடந்த அந்த நேரத்தில் தான் ஸ்டுடியோவிலேயே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று பிற்பகல் முழுவதும் பட்டினத்தா சத்திரத்தில் யாரோ ஒரு சன்னியாசிடம் பேசிக் கொண்டிருந்ததாக அழுவி கொடுத்திருக்கிறார். அந்த சன்னியாசி தான் இவர். அவரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். உங்கள் பெயர்? பரமசிவம். சொந்த ஊர்? இதே மெட்ராஸ். நீங்கள் தங்கியிருப்பது? பட்டினத்தார் சத்திரம். அதோ நிற்கிறாரே, அவரை உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? அதோ குற்றவாளி குண்டில் நிற்கிறாரே, அவரை பார்த்திருக்கிறீர்களா? சாமி, எனக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது. பாவி ஆண்டவ என்னை பிறவிக்கூடனா படைச்சிட்டா. என்ன போய் கேட்டா? இல்ல இல்ல, அன்னைக்கு நான் இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சாமி, என்ன நீங்க பாக்கல? அன்னைக்கு என் கூட நீங்க பேசிக்கிட்டுல. நீங்களாவே இருக்கு நெத்தில விபூதி சொல்லுங்க சாமி. நீங்க குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் பரமசிவம், நீங்க பிறவி குருடா? ஆமாங்க. கண்ணு தெரியலன்னு சொல்றேன், எப்படி இவ்வளவு அழகா நெத்தியில விபூதிட்டு இருக்கேள்? பழக்கம் தாங்க. என் கையில என்ன இருக்குன்னு தெரியல உங்களுக்கு? தெரியல. பட் ஹி பிளைண்ட் மிஸ்டர் தாத்தாச்சாரி. எஸ் எஸ் எஸ், ஹி இஸ் பிளைண்ட். பிறவி குருடர். பகவானுடைய சிருஷ்டி தோஷம். லோகத்துல மனுஷா ஊமையா பிறக்கலாம், நுண்டியா பிறக்கலாம், முடமா பிறக்கலாம், ஆனா குருடனா பிறக்கப்படாது. இப்படி குருடனா பிறந்தா உயிரோட இருக்கணுமா? நடிப்பு பகவான் கொடுத்த கண் பார்வையே வாய் கூசாம இல்லைன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? யாரு இந்த வழக்கில் மறைமுகமா சம்பந்தப்பட்டிருக்காரு? பணக்காரா அவளா? இல்ல ஒரு கண் பார்வை கொடுத்துட்டு உங்ககிட்ட பாவிப்பட்ட வாங்கி கட்டிக்கிறாரு பகவான்? அவ சொல்லு. மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நான் கூட இல்ல, கூட இல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டு. அப்படியாதா குரல் நடந்த அன்னைக்கு அதோ கூண்ல நிக்கிறாரு, அவரை நீ பார்த்திருக்க இல்லையா? அவருக்கு உன் கையால உபூதிட்டு இருக்க. That is all, Your Honor. I do not wish to elaborate, but I do wish to stress on one point. என் கட்சிக்காரருக்கு எதிராக ஆலை அலையாக சாட்சிகள். அது மட்டுமல்ல, என் கட்சிக்கார் மலைபோல் நம்பியிருந்த ஒரே ஒரு சாட்சியும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. Evidences have not only been created, but witnesses have been purchased. Shameful. கண்களால் பார்த்து என் கட்சிக்காரன் நெற்றில் கைகளால் விபூதியிட்ட அந்த சாமியார் தான் என் கட்சிக்காரருக்கு இருந்த ஒரே அலிபி. அதை கூட கலைப்பதற்கு முயற்சிகள் நடந்திருக்கின்றன. சத்தியத்திற்கு எதிராக பொய், ஏழ்மைக்கு எதிராக பணம். இது எதை காட்டுகிறது? நல்லவன் வாழ முடியாது, வல்லவன் தான் வாழ முடியும் என்பதை. This could only be the law of the jungle, not of the civilized society. என் கட்சிக்காரர் கொலை நடந்த அன்று பட்டத்தார் சத்திரத்தில் இருந்தா என்பது ஒன்றே அவர் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரம். And therefore, Your Honor, in the name of law, in the name of God, and in the name of justice, I pray my innocent client be acquitted honorably. Thank you. ஆகவே கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள லைட் பாய் கருணாகரன் கொலை நடந்த நேரத்தில் கொலை நடந்த இடத்தில் இல்லை, பட்டினத்தா சத்திரத்தில் பேசிக் கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். நமஸ்காரம் சார். என்ன மிஸ்டர் ராவ், சௌக்கியமா? சௌக்கியமா சார். சார், கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன். என்ன விஷயம்? என்னது, பெரிய கேஸ்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. மிஸ்டர் ராவ், வெற்றியால சந்தோஷப்படுறதோ இல்ல தோல்வியால மனசுடைஞ்சு போறதோ என் பழக்கம் இல்லை. எனக்கு கிடைக்கிற வெற்றி எல்லாம் என்ன பெத்தவாளுக்கு சமர்ப்பிச்சிருவேன், தோல்வியா இருந்தா அதை என் பங்கு எடுத்துப்பேன். அதான் என்னுடைய பிரின்சிபல். கங்க்ராச்சுலேஷன் சார். என்ன சொன்னேன்? உங்க வெற்றிக்கு எனது பாராட்டுதல்கள். அதுக்காக நீ என்ன பாராட்டுவியா? கோபாலா, இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லப்பா. உன்ன போல என்னுடைய மணிமணியான ஆறு ஜூனியர்ஸ் கொடுத்த ஒத்துழைப்பினாலதான் இந்த கேஸ்ல என்னால ஜெயிக்க முடிஞ்சது.
இட்ஸ் எ டீம் ஒர்க் கோபால், இட்ஸ் எ டீம் ஒர்க். உட்காருங்க. என்ன மிஸ்டர் ராவ், என்ன விஷயம்? பிரமாதமா ஒண்ணு இல்ல சார், இந்த பெரியவர் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்கார். நீங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கணும். ஷூர் ஷூர், என்னால முடிஞ்சது செய்யறேன். விஷயத்த சொல்லுங்க. நிச்சயமா உங்களால முடியும்ன்ற நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப புகழ்ச்சியா பேசுறேன், விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரமாதமா ஒண்ணு இல்ல சார், நேத்து ராத்திரி பாருங்க, இவரும் இவரோட சம்சாரமும் பையனை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியில போயிருக்கா. ஐயோ, ராத்திரி வேளையில குழந்தைய தனியா ஆத்துல விட்டு போலாமோ? பாழா போச்சு. குழந்தையாது 24 வயசு வாலிபன். சார், பையன் செல்லமா வளர்ந்துட்டானா, யாருக்குமே அடங்க மாட்டான். அந்த நேரத்துல அந்த வீட்டுல அஞ்சுகம்ங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணும் இருந்திருக்கா. 16-17 வயசு இருக்கும், டீனேஜ் கேர்ள். ஆத்துல வேற யாரும் இல்லாதனால இவர் பையன் அந்த பொண்ணு கிட்ட தவறான முறையில் நடந்து விட்டான். ஏதோ எக்கச்சக்கமா நடந்திருக்கு. எக்கச்சக்கமா நடந்து போச்சு என்ன? கம் கிளீனஸே, இவர் பையன் அந்த பொண்ணை கெடுத்து விட்டான். இதுதான் சார் 10% கரெக்ட். இவா வீட்டுக்கு திரும்பணும்னு பையன் விஷயத்த இவா கிட்ட சொல்லியிருக்கான். இவங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டு பையனை ஹோட்டல்ல தலைமறைவா இருக்கு சொல்லிட்டு பாவம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தவியா தவிக்கிறா சார். இதுல தவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன வந்துட்டோம் இல்லையா, காரியத்தை சொல்லாம முடிச்சுடுறேன். ஏதோ பெரிய மனசு பண்ணி என் குடும்ப மானத்தை நீங்க காப்பாத்தனா போறோம் சார். எவ்வளவு பீஸ் வேணாலும் கொடுத்துறேன். நோ நோ, பீஸ் இப்ப பிரச்சனை இல்லை. அவன் உங்க புள்ள எங்க இருக்கான்னு சொன்னேன்? ஹோட்டல்ல. அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய தோப்பனாரோ? அதான் சார் தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுடைய தோப்பனாரையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க அழிச்சிடுவாங்க. காதும் காதும் ஒட்ட வச்ச மாதிரி பேசி இவர் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். கல்யாணமா? டைகர் சார், கல்யாணம்ன்றது சாதாரணமான விஷயமா? இல்ல, கல்யாணம்ன்றது பெரிய விஷயம்தான், ஆனா கற்பழிக்கிறது அதை விட பெரிய விஷயம். சார் சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஊரும் பேரும் வச்ச கௌரவமா இருக்கிறவனா, அந்த கௌரவத்தை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பணம் வேண்டாம் தரேன் சார். தோரம், நீங்க பணத்துக்கு அளவுக்கு மீற முக்கியத்துவம் தரேன். பணம் எனக்கு முக்கியம் இல்லை, மனுஷாதான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய குறிக்கோள்னா என்னால லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்க முடியும். நான் பணத்தை சம்பாதிக்க விரும்புறதே தவிர பணம் என்ன சம்பாதிக்கிறது பிடிக்காது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த கேஸ்ல உங்களுக்கு நான் உதவ முடியாது. அப்படியா? சரி, நான் வேற வைக்கிற பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. பின்னையா பின்ன ஒரு சிக்கல் இருந்து மீடுறது மணி சொல்றதை விட்டுட்டு இன்னொரு சிக்கலை கொண்டு போய் மாட்டி விடுறாரு. பெரியவரே, இந்த கேஸுக்கு ஒரு நல்ல வக்கீல் ரெக்கமெண்ட் பண்ணு. நம்ம அட்வொகேட் அமரநாதன் சரியான எம்டன். அந்த பொண்ணுதான் உங்க பையனை கற்பழிச்சா அப்படின்னு நிரூபிச்சு விடுவேன். நீங்க அவர்கிட்டயே போகலாம், அவரு வாதாடி கேஸ் ஜெயிச்சு தருவார். என்ன, எப்பவும் உண்மையா ஜெயிக்கிறது. ஆனா ஒண்ணு, எந்த கௌரவத்துக்காக கடன் துடிக்கிறீளோ அந்த கௌரவம் கோர்ட்ல காத்துல இளவும் பஞ்சு மறந்த மாதிரி பறக்கும். உங்க பிள்ளைய கூண்டுல ஏத்தி காது கொண்டு கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் கேட்ப. நாங்க புடிங்கிட்டு சாகராமான்னு தோணும் சார். உங்க பையன் பேர் மட்டும் இல்ல சார், இன்னார் பையன் இன்னார் பொண்ணு கைய புடிச்சு இழுத்தான் அப்படின்னு உங்க பேர் தான் பேப்பர்ல கொட்ட கொட்ட எழுத்து வரும். சபி, 1971 நவம்பர்ல ஒரு ரேப் கேஸ் நடந்தது. ஆமாண்ணா, அந்த கேஸ்ல அந்த பையன் அந்த பொண்ணை ரேப் கூட பண்ணல, சும்மா கைய புடிச்சுதான் இழுத்தான். இதுக்கே அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிற சாட்சிகள்லாம் வச்சுட்டு எப்படி எல்லாம் விசாரிச்சார், எப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணார் தெரியுமோ? அந்த பொண்ணு ஓடுற மாதிரி, அந்த பையன் துரத்துற மாதிரி, அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழற மாதிரி, அதுக்கு அவன் சம்மதிக்காம அவன் புடைய முடிச்ச மாதிரி ராமராம ஒரு பெரிய டிராமாட்டிக் சீனையே கிரியேட் பண்ணி விட்டார். இதை பார்த்துதான் இந்த காலத்துல ஏ சர்டிபிகேட் படமே எடுக்கிறாங்க. இருந்தாலும் பாருங்க, அந்த பையன் என்னமோ விடுதலாயிட்டான். அந்த கேஸ்ல அட்வொகேட் அமரநாதன் பையன் விடுதலை இருக்கட்டும், பையனுடைய தோப்பனார் என்னன்னா அதை சொல்லு. என்னன்னாரா? சாமியாராவே போயிட்டார். என் குடும்ப கௌரவமே மண்ணோட மண்ணா போச்சு அப்படின்னு மனசு வருத்து சாமியாராவே போயிட்டார். இல்ல இல்ல இல்லையாவது, நான் சொல்றது அவ்வளவு நிஜம் சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போய் சாம்பிராணி சாமியார் அப்படின்னு விசாரிச்சு பாருங்க, எல்லாரும் சொல்லுவான்னு. எத பெரியவரே, அட்வொகேட் அமராருக்கு லெட்டர் தட்டுமா? வேணாம் சார், நான் யார்கிட்டையும் போறேன் சார். சாட்சிக்கார காலை விடுறத விட நான் பேசாம சண்டைக்கார காலையே விழுந்துடுறேன். ஐகர் சார், குடும்ப அந்தஸ்து கௌரவம் இதுதான் பெருசுன்னு நினைச்சு கடைசியில நானே அதை கெடுத்துக்கு இருந்துட்டேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க சொன்னபடி அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம். முதல் அழைப்பு உங்களுக்கு தான் சார் வரும். தேங்க்யூ. நான் வரேன் சார். என்ன சார் இது? பெரியவர வாயா, பெரியவர அட வாயா. அண்ணா, அவர் என்ன சொல்லிட்டு போனார் பாத்தவளோ, அவர் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமா? என்னால நம்பவே முடியல. என்ன, நான் நம்புறேன் கிச்சாமி. என்ன, மனுஷத்தன்மையில இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏகச்சாமி அண்ணா, 1971 நவம்பர்ல இப்படி ஒரு ரேப் கேஸ் நடந்ததா யாருக்கு தெரியும்? வர வர நீ ரொம்ப பொய் சொல்ற அண்ணா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைத்து சொல்லுவா? நான் ஒரு பொய் தான் சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சே.
சுமதி சுமதி இங்க வாயே ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நம்ம முருகேசன்ல டெல்லில இருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்ல வரானா? முருகேசனா? அதாமா என் காலேஜ் மேட். 2 வருஷத்துக்கு முந்தி டெல்லி போறதுக்கு முன்னால நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டு போறானே. அவரா? அவனேதான். அவர் நம்ம வீட்டு வந்து சாப்பிட்டப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்துல இருக்கு. அப்ப நம்ம அம்மா இருந்தாங்க, அவனுக்கு சோறு வச்சப்ப சோத்துல ஒரு தலைமுடி இருந்துச்சு. அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சோத்துல தலைமுடி இருந்தா அந்த சொந்த நிலைச்சிருக்கும்னு. உங்களுக்கு ஞாபகம் காசு மாதிரி எனக்கு எனக்கு சரியா போச்சு. போ நல்ல பொண்ணுமாலி, எல்லாத்தையுமே மறந்துட்டியா? டிரான்ஸ்ஃபர் டு மெட்ராஸ், இன்ஃபார்ம் சுமதின்னு அவன் ஞாபகமா தந்தி அடிச்சிருக்கான். நீ என்னடான்னா இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் வரட்டும் சொல்றேன். டே பித்துக்குடி, நீ சுமதியை ஞாபகம் வச்சிருக்க, ஆனா அவன் அடியோட மறந்துட்டான்னு. அவர் வருத்தப்படுறாரு. இது என்னம்மா, உன்னுடைய வருங்கால கணவனை நீ சுமதி தெரியாம மறந்துடலாமா? வருங்கால கணவரா? நீங்க என்னென்ன சொல்றீங்க? சரிதா, இன்னும் பச்சையா சொல்லணும் போல இருக்கு. ஆனா லூசு, அவன் மெட்ராஸ் வந்ததும் கூடிய சீக்கிரம் உனக்கு அவனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம். அப்பாட, அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேற்ற போறேன். டே குமரகுரு, தங்கச்சி சுமதிய முருகேசன் மாதிரி ஒரு தங்கமான பையனு கட்டி கூடன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், முருகேசன் மாதிரி இல்லம்மா, முருகேசனுக்கே கட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அம்மாவுடைய ஆத்மா நிம்மதி அடங்குச்சு. என்னது? ஓஹோ, வெக்கம்மா, கல்யாணம் வெக்கப்படுற போல இந்த காலத்தை கொடுக்கா? சுமதி எவரு? ஏய், வாட் இஸ் திஸ்? சந்தோஷ சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கு, நீ சஞ்சல போட்டு அழறியே. ஓ, அம்மாவை நினைச்சிட்டியா? உங்களை நினைச்சிட்டா. என்ன நினைச்சா? ஆமா அண்ணா, எந்த தங்கச்சிக்காக நீங்க அம்மாவுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்களோ அந்த தங்கச்சி, அந்த தங்கச்சி. என்ன சொல்லுமா? அண்ணா, தயவு செய்து முருகேஷன் டிரான்ஸ்பர்ல மெட்ராஸ்க்கு வர வேண்டான்னு தந்தி கொடுங்க. சுமதி, என்னது அர்த்தம் இல்லாம உளறேன்? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் தவம் கிடக்குறான். ஐயோ, அதுதான் வேண்டாம்னு சொல்றேனே. அதுதான் ஏழு கேக்குறேன். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணா, ஆனா ஊர் உலகம் அது கல்யாணம்னு சொல்லாது. அறிவில்லாத பொண்ணு தவறிட்டான்னு தான் சொல்லும். இருந்தாலும் எனக்கு அது கல்யாணம் தானே. அறிவில்லாத பெண் தவறிட்டுதான். சுமதி, நான் பயப்படுறது உண்மையிலேயே. நீங்க பயப்படுறது உண்மைதான். உங்க தங்க சுமதி ஒருத்தரை நம்பி தன் பெண்மையை பறி கொடுத்துட்டான். பறி கொடுத்துட்டான். உங்க கையால அடிபட்டு சாக நன்னு பல நாளா துடிச்சுக்கிட்டு இருக்க. நல்லா அடிங்க. பல நாளாவே உன் முகம் வாடியதை கவனிச்சேன். பருவத்தின் வாட்டமா இருக்கும் நினைச்சு பேசாம இருந்துட்டேன். ஆனா அது பாததவரி போன வாட்டம் இப்பதாம்மா எனக்கு தெரியும். அந்த பல நாளைக்கு முந்திதான் ஒரு நாள் thank you.
நான் மோச போயிட்டேன். ரெண்டு மூணு தடவை தற்கொலை செஞ்சுக்குவோன்னு துடிச்சிட்டேன். ஆனா அதனால உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தீராத அவமானம் ஏற்படும். தற்கொலையா? சுமதி, நீ அறிவில்லாத பெண் மட்டுமில்லை, தைரியம் இல்லாத பெண் கூட. ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி காதலிக்கிறது இயற்கை, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த நம்பிக்கையும் காதலும் அதிகமாகி அவனுக்கு தன்னுடைய பெண்மையை அர்ப்பணிக்கிறதும் இயற்கை, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தற்கொலை அவகாரம் இருக்கே, இது அவன் ரொம்ப ரொம்ப செயற்கை. வேற நான் என்னன்னா செய்ய முடியும்? இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ என் தங்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா ஏமாந்து போன காதலி மாதிரி பேசு. சுமதி, ஏமாற்றப்பட்ட பெண்கள் எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் ஆம்பளைக்கு ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவாங்கம்மா. யாராவது ஒரு பெண் அதை ஏமாற்றம் ஒத்துக்காம பத்து பேருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல புரிஞ்சு நின்று அதே ஆம்பளைய சவால் விட்டு பணி வச்சா அதுக்கப்புறம் எந்த ஆம்பளையும் வாராட்ட மாட்டான். உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? என்னடா நம்ம அண்ணன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ரொம்ப சாதாரணமா தாங்கிட்டாரேன். என் கையால அடிபட்டு சாணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொன்னையே. உன்னை அடிச்சு கொள்றதுக்காகவா உங்களுடைய அண்ணன் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்டவனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதுக்காக தான் நான் இருக்கம்மா. அதோட உன்ன மாதிரியே நானும் மனோடிஞ்சு போயிட்டா உன் காதல என்னையும் பூலாக்கிட்டான். போட்டும். அந்த துஷ்யந்த யாரு? என்ன சொல்றீங்க? சரிதான், இன்னும் விளக்கமா கேட்கணும் போல இருக்கு. அந்த காதலனோட பேரு, ஊரு, வேலை, விவகாரம். அதுவா? உங்ககிட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்குன்னு. சொல்லுமா, நான் போய் நேர்ல பேசி பாக்குறேன். ஏமாத்துறதுக்கு அப்புறமும் இவ்வளவு அன்பா இருக்கிற ஒரு பொண்ணை ஒருத்த வேண்டாங்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். போட்டும். அவன் பேரு பரவாயில்ல சொல்லு. புருஷன் பேரத்தான் சொல்லக்கூடாதே தவிர காதலம் பேர சொல்லலாம். இந்த காலத்துல சில பெண்கள் புருஷனையே பேர் சொல்லித்தான் கூப்பிடுறாங்க. நீ வேலை பார்த்த கம்பெனில தானே அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கா? நல்லா தெரியும். மூர்த்திங்கிற பேர்ல ஒரு பெண் வரிய நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கானே பெண் எல்லாம் சொல்லிருக்காங்க. கடைசியில அவன் நமக்கு செய்வது மாட்டிட்டானா? சரி, அவனுக்கும் உனக்கும் இடையில இருந்த தொடர்புக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கொஞ்சம் தனியே வெடிச்சு போயிடும். நீங்களும் கூட்டின்னு போயிருந்தா பெரிய பெரிய புள்ளிகள் ரம்மி பாயிண்ட்க்கு 5 ரூபாய். சீட்டாடு தப்பே இல்ல அண்ணா சொன்னாரே. அம்பி, சீட்டாடுனால மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கு சொன்னாரே. அம்மாவுக்கு அப்பா எவ்வளவு பயப்படுற? நீ இங்குள்ள இருக்கே. கொஞ்சம் பொறுத்துக்கடி, அவரோட வயசுல அவரோட இன்னும் அதிகமா பயப்படுற. சாரி மாமா, நீ மட்டும் என்ன, நான் தான் சொன்ன கேக்குறியோ? என்னாச்சு மாப்பிள? ஒண்ணுல மாமா, நெத்திக்கு பொட்டு வச்சுக்கோன்னா கேட்க மாட்டேங்கிற, கேட்டா இதான் ஃபேஷன்ங்கிற. நோனோ, பெண்கள் கட்டாயம் நெத்திக்கிட்டுக்கணும், அதான் சாஸ்திரம். அது எனக்கும் தெரியும், பின்ன ஏன் இட்டுக்கிறது இல்ல? போமா, எனக்கு கனவு பிடிக்கல, போர் அடிக்கிறது. பார்த்தல மாமா, அவளை சொல்லி குத்தம் இல்ல. இந்த காலத்து பெண்களே இப்படி ஆயிட்டா.
மாப்பிள்ளே, எனக்கு உபநயனம் நடந்த மறுநாள் பூனலை கட்டி கீழே போட்டேன். எங்க அம்மா கேட்டா, ஏண்டாப்பா பூனல் ஒரு நம்பிக்கை இல்லையான்னு. நான் சொன்னேன், பூனல் நம்பிக்கை இருக்குமா, இருந்தாலும் போட்டுக்கிறதுக்கு வெக்கமா இருக்குன்னு. அதுக்கு அம்மா என்ன சொன்னேன் தெரியுமோ, நாளைக்கு உனக்கு வரப்போற ஆம்பளையா, திருமங்கலத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் போட்டுக்கிறதுக்கு வெக்கமா இருக்குன்னு. தாலிய கட்டி விட்டா என்னடா பண்ணுவேன்னு. சரியான கேள்வி. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சொல்றதாவது பேசாம பூனல் எடுத்து போட்டுட்டேன். நீ என்ன பண்ண போற? டிக்கெட் எடுத்து வந்துறேன்ப்பா. குட் கேர்ள், டு தட் ஃபர்ஸ்ட். அத்திமே, உங்களதான். சாரி மாமா. மெதுவா மெதுவா, என்ன வந்துடும். ஐயோ பூபா, மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சச்ச நைஸ் சன்னில. என்ன உங்களை நான் ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன என்ன? கே எஸ் ஜெயமான் ஒண்ணு யார நினைச்சிருந்தேன்? ஏ என்னமோ கேக்குறேன், சொல்லுங்களேன். பகவான் நினைச்சிருந்தேன், தாயார் பப்பனார் நினைச்சிருந்தேன், உன்னையும் நினைச்சிருந்தேன். ஃபிராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ல எல்லாரையும் நினைச்சுட்டேன். ஆமா, நான் ஜெயிச்சுட்டேன் நியூஸ் தெரிஞ்ச நீ யார நினைச்சிருந்தேன்? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உங்களை மட்டும்தான், ஏன்னா சர்வமும் அதுலயே அடங்கியிருக்கு. உமா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நீ இப்படி ஒரு சாகசம் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. கண்டாவி கண்டாவி. என்ன கண்டாவி? எல்லாம் நல்லாதான் இருக்கு. என்னடி நல்லா இருக்கு? நெத்தியில விழுவோம் போய் பொட்டு வச்சுட்டு. நீங்க தானே பொட்டு வச்சுக்க சொன்னேன், நேக்கு பிடிச்சிருக்க வச்சிருக்கேன். சும்மா இருங்க. அம்மா நீ சொல்லுமா நல்லா இருக்கான்னு? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா நல்லா இருக்கான்னு. நான் என்னமா சொல்றது மாப்பிளே, எப்படி இருக்கான் டாக்டர் சீதா? மாமா, நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல. சொல்லுங்க. ஆப்பக்கடை சுப்பமா மாதிரி இருக்கா. மாமா டைம் ஆயிட்டு, ரிசப்ஷன் போயிட்டு நேரம் ஆத்து போயிடும். சரி மாப்பிளே, நாளைக்கு போன் பண்ணுமா. மாமனார் பெரிய காங்கிரஸ்வாதி, வெள்ளக்காரன் புலி மாதிரி பாய்வரான். நான் கோர்ட்ல பேசுற போது கொஞ்சம் புலி உருவ மாதிரி இருக்குன்னு அந்த டைட்டில் எனக்கு ஒட்டி கொடுத்தோ, நான் டைகர் தாத்தாச்சாரி ஆயிட்டேன். எனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் அந்த டைட்டிலுக்கு ஆள் இல்லை பூமா, ஆள் இல்லை பூமா. நம்ம நரசிம்மன் உயிரோட இருந்தா இத்தனை நாள் அவனு ஒரு டாக்டரா இருப்பான் இல்லையா? ஆமா பூமா, என் தோப்பனாருக்கு சரி, என் தாத்தாவுக்கு சரி, அவ காலத்துக்குள்ளே இந்த டைகர் வம்சத்துக்கு யாராவது ஒருத்தர் ஒரு அழியாத பேரையும் புகழையும் தேடித்தரணுன்ற பேராசை இருந்தது. நம்ம காலத்துல நிறைவேறல, எனக்கு அந்த ஆசை இருந்தது. அதனால ஒரு நாள் அவன் நரசிம்மனுக்கு 8 வயசு இருந்த போது அவனை கோவில் ஐஷன் போய் உட்காந்து வச்சு கேட்டேன், நரசிம்மா நம்ம வம்சத்துக்கு நீ நல்ல பேரை தேடி தருவியாடா கண்ணாரு. உடந்தே அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, ஆனா என்ன சொன்னா தெரியுமா, அப்பா நம்ம டைகர் வம்சத்துக்கு நான் அழியாத பேரை தேடித்தரப்பான். மறுநாளே ஆடி அமாவாசை சம்பிரதாயத்துக்கு அவரை வரவழைச்சு நம்மகிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு ஆள் சொன்னது இல்லாம போயிட்டு கடவுளோட மேலானவங்க நீங்க, என் தாலிய காப்பாத்தினதே நீங்க தாயா. நான் காப்பாத்துறது எல்லாம் அவன்தான். இந்த புலக்குத்தத்தை உன் ஆம்படியா செய்யலன்னு என் மனசுல பட்டது, என் கடமையை செஞ்சேன் அவ்வளவுதானே ஐயா. வாய்க்கும் வயத்துக்கும் போதாம போராடிக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை. எனக்காக பணம் கூட வாங்காம வாதாடினீங்க, எங்க காணிக்கையா இதை ஏத்துக்குங்கய்யா? பீஸ் கொடுக்குறியா என்ன? பேப்பர்ல சுத்தி எடுத்து வந்திருக்க, சில்லறையா கொடுத்துட்டாப்பா. பத்தியா, எனக்கு பீஸ் கொடுக்கறது ஆம்படியா திருமணத்தை எடுத்து வந்திருக்கான். ராமராமா, என்னப்பா இதெல்லாம்? எனக்கு மாங்கல்ய பித்து கொடுத்த இந்த தெய்வத்துக்கு இந்த மாங்கல்யத்தையே காணிக்கையா கொடுக்கறதுல என்னம்மா தப்பு? சின்ன பிள்ளை நம்ம பேசாதப்பா, இந்த வாங்கிக்க சொல்றேன், எடுத்துட்டு போய் உன் ஆம்பியா கழுத்துல போடும்.
பெருமாள் படத்துக்கு முன்னால் ரெண்டு பேருமா போய் நின்று இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்னு கணத்துல போட்டுங்க. கையில காசு இல்லாதவனுக்கு இவ்வளவு நன்றி உணர்ச்சிருக்கு. காசு இருக்கிறவனுக்கு ஒண்ணுத்தையும் காணும். உலகம் என்ன கோபாலன், மணி ஆறா போறது ஆத்துப்புற பிள்ளை நீ போடும் சார். பெண்ணாவசரம் நோனோ, புதுசா கல்யாணம் ஆனவ சந்தோஷத்துல காலகாலத்துல அனுபவிச்சுடணும். அப்புறம் வயசாயிடுச்சுன்னா சந்தோஷம் இருக்காது, அதை அனுபவிக்கிறதுக்கு டைம் இருக்காது. என்ன பிரமாதம், 500 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் 500 ரூபாய் லூஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணும் என்ன, ஏன் விஷயத்துல தான் பகவான் தினமும் ஒரு ட்ரம்ப் கார்டை இறக்கி என்ன திணற அடிச்சுட்டு இருக்காரு. போரும் போராத்துக்கு இப்ப 7 ட்ரம்ப் கார்டுகள் என் ஆத்துல பர்மனண்டா இறங்கி இருக்கு. அதான் சார், அது என்னுடைய 7 குழந்தைகள் சார். உங்களுக்காக அந்த முக்கியமான விஷயம் ஒரு நாள் பொறுத்துக்கு தானே வேணும். என்னப்பா உன் பேர் என்ன? குமரகுரு. குமரகுரு ரொம்ப அழகான பேரு. அதான் வார்த்தை டான் டான் மணி அடிச்ச மாதிரி வருது. குமரகுரு விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எப்படி சொல்லுறதுன்னே வாய் வரமாட்டேங்குது சார். சிவசங்கர் ஷிப்பிங் ஏஜென்சியில நான் வேலை பார்க்கறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா. உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ? இல்ல. உன் தங்கைக்கு? இல்ல. அவளும் ராதா மெர்கன்டைல்ஸ் கம்பெனில வேலை பார்த்தான். அந்த கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கற ஒருத்தன் மூர்த்தின்னு பேரு. என் தங்கச்சிக்கு ஆசை காட்டி ஏமாத்திட்டான். பாத்தீங்களா, நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சேன்? சொன்னா கேவலமாவும் ஏளனமாவும் நினைப்பீங்க. நோ நோ நோ, நான் அப்படி நினைக்கலப்பா. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் என்ன நினைச்ச தெரியுமோ, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாடு அமெரிக்கா ஆயிட்டு சொல்லி என் தங்கியோட கற்ப சூறையான அந்த மூர்த்தி இப்ப அவளை கைவிட்டுட்டான். அந்த ஏக்கத்துல என் தங்கச்சி வேலைக்கும் போறதில்ல, வாழ்றதா சாகிறதான்னு முடிவெடுக்க முடியாம வேதனையின் உருவமா வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறான். ஒரு தங்கியோட பேர் என்னவோ? சுமதி. சுமதி, இந்த விஷயம் அந்த மூர்த்தி சந்திச்சு பேசினியா நீ? இல்ல சார, இவ்வளவு நாள் பழகின ஒரு பெண்ணை, அவனை நம்பி தன்னுடைய பெண்மையே காணிக்கையா கொடுத்த ஒரு பெண்ணையே அலட்சியப்படுத்திட்டான்னா என்னைய அலட்சியம் பண்ண போறான்? அது மட்டும் இல்ல, அவனை சந்திச்சு பேசினா உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல நான் ஏதாவது செஞ்சிருவனும், அதனால என் தங்கச்சி வாழ்க்கையை நானே முழுவதுமா கெடுத்துடுவனுங்கிற பயம். பயம் இல்ல சார், தயக்கம்தான். கடவுளுக்கு மட்டுமே பயப்படலாம், கேவலம் மனிதர்களுக்காகவோ மனித வாழ்க்கையின் அற்ப சுகதங்களுக்காகவோ ஒரு காலம் பயப்பட மாட்டேன். வயசு குறைச்சலா இருந்தாலும் வார்த்தைகள் முழுமையா தான் இருக்கு. அம்மா, இந்த விஷயத்த மூணா மனுஷனா என்கிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்னவோ? தானா கனியாதத தடிகொண்டு அடிச்சு கனி வைக்க முடியுமான்னு பாக்கத்தான். என் தங்க தர்மத்தை எடுத்து சொல்லி வாழ்க்கை கேட்டா, அது கிடைக்காதப்போ சட்டத்தை எடுத்து காட்டி அந்த வாழ்க்கை பெற முடியுமான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, சட்டப்படி சாத்தியமில்லை. இன்னார்த்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டப்படி யாரையும் வற்புறுத்த முடியாது. அவனுக்கே தங்கச்சிக்கு இருந்த உறவு ஆபீஸ் முழுக்க தெரியும் சார். இருக்கலாம், இருந்தாலும் அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த மூர்த்தியை தங்கச்சிக்கு நிறைய காதலுக்கு தான் செய்திருக்காங்க. அப்படியா? வேணா அந்த கடுதாசியில வச்சிருந்து ஒரு தங்க ஒரு நஷ்டஈடு வழக்கு போடலாம். அவரை நம்பி தனக்கு வந்த கல்யாண சான்ஸ் எல்லாம் போர்வோ பண்ணிவிட்டேன், அதனால நஷ்டஈடு தரணும்னு வழக்கு போடலாம். தட் இஸ் த மேக்ஸிமம் வி கேன் டு. நஷ்டஈடு என்ன சார் உங்க சட்டம்? ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத உங்க சட்டம் ஒரு சட்டமா? சரிதா கேட்டப்பா, இன்னமும் உங்க சட்டம் உங்க சட்டம் சட்டம்ங்கிறது என்ன? அண்ணா வாசல் செய்யற புளியோதரை நினைச்சுட்டியா என்ன? உன்னுடைய ஆதம் எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் என்ன பண்ண சொல்றேன், குறைபாடு உள்ள மனுஷாலால உருவாக்கப்பட்ட சட்டம், அதுல குறைகள் இருக்கத்தான் செய்யும். என் தங்கை அப்படி ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய பெண்மை பறி கொடுத்துள்ள அந்த மூர்த்தி
அவளை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாலையை போட்டு நீதாய மனைவியின் பொய் நாடகம் மாடி அவளை நம்ப வச்சிட்டான். அந்த நம்பிக்கையில தாங்க நாசமாயிட்டான். அப்படியா? தங்கச்சிக்கு வாழ்க்கை கிடைக்காது நீங்களே சொல்லிட்டீங்க. அதோட நீங்க மூணு பேரும் ஏதோ தமாஷா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒருத்த மூடியா இருக்கிறது நல்ல கம்பெனி இல்ல. சாரிப்பா, தப்பா நினைக்காது. எந்திரமயமான வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சில திருப்பிகள் தப்பா ரூபிரிக்கிற மாதிரி தப்பா நினைக்காது. இந்த லெட்டர் இதோ சார், எல்லாமே எக்ஸ்பிரஸ் டெலிவரி. அவ்வளவு அவசரம் போல் இருக்கு. இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வர சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு எங்க ஆத்துக்கு வா. வரபோது உன் தங்க அழிச்சு வா. வரதுக்கு வந்து போன் பண்ணிட்டு வா. அன்னைக்கு ஆடி அமாவாசை, நிறைஞ்ச நாள், மத்த விஷயங்கள் அன்னைக்கு பேசிப்போம். ஐயா, வீட்டுக்கு நான் வீட்டுக்கு தாப்பா. உங்க வீட்டுக்கு நான் என் வீட்டுக்கு தாப்பா. நான் ஜாதியில, நான் ஜாதி வெறியன் இல்ல. நீ என்ன ஜாதி? ஹரியின் மக்கள் எல்லாரும் வசத்தி சொல்லி தாழ்த்தி வச்சிருக்காங்களே, அங்க ஹரிஜன். ஹரிஜனா இருந்தா என்ன? நான் காந்தியவாதி. தாராளம் நீ எங்க ஆத்துக்கு வரல. தேங்க்யூ சார். வரபோது தங்க அழிச்சு வா. சரி சார். போன் பண்ணிட்டு வா. ரிமார்க்கபிள் யங் மேன். தெய்வத்துக்கு மட்டுமே பயப்படுறேன்னு சொன்னானே அந்த வாச்சகை நெஞ்சில் அப்படியே நின்னுடுத்து. அண்ணா, தெய்வத்துக்கு பயப்படுற இளைஞர்கள் இந்த காலத்துல இருக்காளா? தெய்வத்துக்கு பயப்படுறவா இருக்காளோ இல்லையோ, ஆம்பாளுக்கு பயப்படுறவா இருக்கத்தானே செய்யறா. இந்த கேஸ நீங்க எடுக்க போறீங்களா? பாக்கலாம். அவ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா கூட அந்த மூர்த்தியை நான் சந்திச்சு பேச விரும்புறேன். அப்படின்னா குமரகுரு சொன்னதுல உங்களுக்கு சந்தேகம்? சந்தேகத்துக்கு இல்ல கோபால. இப்போ பூட்ட நாமே பூட்டினாலும் ஒரு தடவை இழுத்து பாத்துக்கிறோம் இல்லையா, அது மருதன வச்சுக்கோ. அது போட்டோம்னா அந்த குமரகுருவையும் அவன் தங்கையும் ஏன் நம்ம ஆத்துக்கு குறைச்சுனே? ஐ வாண்ட் டு சீ தட் கேர்ள். தன்னுடைய பெண்மையை விட காதலம் தான் முக்கியம் நினைக்கிற ஒரு பெண்ணை நான் பார்த்தது இல்லப்பா. அதுக்காக வீட்டுக்கா வர சொல்லணும். இங்க வர சொன்னா போதாதா? நோ நோ நோ, பெண்கள் கோர்ட்டு பக்கமே வரப்படாதுப்பா. சந்திக்கு இருக்கிற சாதாரண சரக்கா பெண்களை நம்ம ஆக்கிட கூடாது. என்ன கிச்சாவே? அண்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட். ஆனா ஒண்ணும் ஏன் லைன் டைம்ல என்னைக்காவது ஒரு நாள் என் ஆம்பாள் கோர்ட்டு கொண்டு வந்து நிறுத்தணும்னா என்னால பொறுக்க முடியல. என்னடா, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. டைகர் தாத்தாச்சாரி. வாட்? டைகர் தாத்தாச்சாரி, த ஃபேமஸ் கிரிமினல் லாயர். அவரையாப்பா உன்ன தேடிட்டு வரணும்? எனக்கு அப்புறம் தெரியும். இந்தப்பா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதாவும் வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லிட்டு போயிடணும்னு நீங்க அவர்கிட்ட சொல்லி அனுப்பணும். ஓ, எனக்கு தெரியல. நான் பேச வந்திருக்க ஒரு பர்சனல் மேட்டர். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசினா தேவையில்லை. பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு தெரியாத ரகசியம் என்கிட்ட எதுவுமே இல்லை. ரகசியம் வேற, அந்தரங்க வேறப்பா. நான் பேச வந்திருக்க ஒரு அந்தரங்கமான விஷயம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆனா சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா என்ன? ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். சுமதி. சுமதி? வாட் இஸ் இட்? இட் இஸ் தி நேம் ஆஃப் எ கேர்ள். ஐ நோ தட். வாட் டு யூ மீன் பை தட்? யூ நோ வாட் ஐ மீன் பை தட், டோன்ட் யூ? டேய், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போயிருங்கடா. நீங்க இருக்கடா, நீங்க இருங்க. நீங்க அவருடைய அறிவு சிநேகிதா. உங்களுக்கு தெரியாத ரகசியமோ அந்தரங்கமோ கிடையாது. இருங்க இருங்க இருங்க. யூ ஷட் அப் ஓல்ட் மேன். ஆல் ரைட் யங் மேன், போ வந்துடுறா. போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. மிஸ்டர் தாத்தாச்சாரி, என்ன பார்க்க வந்துட்டு என் எதிரிலேயே நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. மிஸ்டர் மூர்த்தி, மல்லாந்து படுத்துன எச்சர துப்புரா அது மூஞ்சிலதான் வந்து விழும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே ஓகே, வாட்ஸ் தி மேட்டர்? சுமதி, நீங்களே என்ன? அந்த பேர்ல உனக்கு யாரையும் தெரியாது? நிறைய பேரை தெரியும். நான் சின்ன பையனா இருந்தப்போ பக்கத்து விட்டு சின்ன பொண்ணு என் கூட விளையாட வருவா. அவ பேர் சுமதிதான். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ ஒரு பொண்ணு எனக்காக பாடம் எழுதி தருவா. அவ பேர் சுமதிதான். நான் காலேஜ்ல சாம்பியனா வந்தப்போ
ஒரு பொண்ணு என்ன வழியே வந்து காதலிச்சா. அவ பேர் சுமதிதான். உன்னுடைய ஆபீஸ்ல லேடி டைப்பிஸ்டா இருந்து உன் ஆசை வார்த்தை நம்பி மோசம் போனாளே, அவ பேர் சுமதி தானே? ஆமா, சுமதிங்கிற பொண்ணு என் ஆபீஸ்ல டைப்பிஸ்டா இருந்ததுமே உண்மைதான். ஆனா நான் அவளை ஆசை காட்டி மோசம் பண்ணதாவது. மை குட்னஸ், இதையே நீங்க நாலு பேருக்கு மத்தியில சொல்லியிருந்தா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டிருப்பேன். நாலு பேருக்கு மத்தியில சொல்லப்படாதான் தனிமையில வந்திருக்கேன். மிஸ்டர் மூர்த்தி, நான் உனக்கு தோப்பனார் மாதிரி. மை ஃபாதர் இஸ் நோ மோர், ஹி இஸ் எ வெரி லக்கி மேன். அந்த தோப்பனார் தான் சொல்றேன், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. ஐ சே வாட் ஆர் யூ டாக்கிங், சத்தம் போட்டு பேசாத. அப்புறம் நானும் கத்த ஆரம்பிச்சேன்னா இந்த இடமே ரசாவாசமா போயிடும். இது பார், நீயோ பணக்கார பையன், அந்த சுமதியோ ஏழை பொண்ணு. ஏதோ உங்க ரெண்டு பேருக்குள்ள சிநேகம் ஏற்பட்டு அதுவும் எங்கேயோ போய் முடிஞ்சு கொடுத்து அவளும் ஒன்னு நம்பி தன்னுடைய பெண்மையை அர்ப்பணிச்சுட்டா. ஒரு பெண் செய்யக்கூடிய உயர்ந்தபட்ச தவறோ அந்த தியாகமோ அதுவா இருக்க முடியும். அந்த தவறு நீ நினைச்சின்னா அந்த தவறுக்கு உடந்தே இருந்த முறையிலையும், தியாகம் நினைச்சின்னா அந்த தியாகத்தை பாராட்டுற முறையிலையும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நியாயம் தர்மம்? கல்யாணமா? நான்சென்ஸ். கண்மூடித்தனமான காதலை விட கல்யாணம் ஒண்ணு நான்சென்ஸ் இல்லப்பா. மிஸ்டர் தாத்தாச்சாரி, அந்த பொண்ணை நான் காதலிக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை, சும்மா மிரட்டாதீங்க. நோ நோ நோ, நான் மிரட்டலே மிரட்டருக்காக இங்க வரல. உன்னுடைய புத்தமுள்ள நெஞ்சுக்கு அது மிரட்டலா தெரியாது. ஆல் ரைட், மிரட்டல் நீ சொல்றத ஒரு வாதத்துக்காக ஒத்துண்டாலும் நான் ஒன்னும் சும்மா மிரட்டல, தகுந்த ஆதாரத்தோடு தான் மிரட்டுறேன். ஆதாரமா? என்ன ஆதாரம்? இனிமே காலில் ஒட்டி இருக்கிற குடும்ப கூட உங்களால் மூர்த்தி, I am giving you 15 days time. சரியா 15 நாளைக்குள்ள அந்த சுமதி கழுத்துல நீ தாலி கட்டலே, you will be meeting Tiger Tathachari and that too in the court, mind you. என்னடா என்ன ஆச்சு? டேய், நான் சுமதி கேட்டது லவ் லெட்டர் அல்ல, டைகர் கைக்கு வந்தாச்சு. அப்படியா? வெரி குட் வெரி குட். அப்படின்னா அந்த டைகர் வந்த பாசிபிள்? Thank you.
ஒரு பிரிவில்லை என்றும் இன்றும் இனி ஒரு பிரிவில்லை என்றும் இன்றும் அருகினில் வா தென்றலே ஸ்பீக்கிங். ஹலோ டாக்டர், என்ன உங்களுக்கு தெரியாது? நான் உங்களோட நண்பன், உங்களோட நல்வாழ்க்கையில ரொம்ப அக்கறை கொண்டவன். நீங்க யாரு? அதுக்கு முந்தி உங்க மனைவி சீதாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாட் வாட் நான்சென்ஸ் ஆர் டாக்கிங். டேமிட், என்னண்ணா? ஒண்ணு இல்ல. வாட் நியூசன்ஸ். ஹலோ, உங்க மனைவி சீதா காலேஜில் படிக்கிறப்ப நடத்தின காதல் களியாட்டங்களை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். யூ ராஸ்கல், இன்னொரு ஃபோன் பண்ண, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. யார் பேசுறது? ஒண்ணுல சீதா, எவனோ இடியட். இட்ஸ் ஆல் ரைட், நீ தூங்க. அவசியமே ஏற்பட்டுச்சு டாக்டர், உங்க மனைவி சீதா ஏற்கனவே கைப்பட்ட ரோஜா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஐயோ பாவம், பலியாடு பூசாரிய நம்புச்சா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நானே வந்து நிரூபிக்கட்டுமா? உன்னால முடியாது, முடியவே முடியாது. அப்படியா டாக்டர், உங்க மனைவி சீதா கிட்ட
காலேஜில் படிக்கிறப்போ உனக்கு சுந்தரமூர்த்திக்கு என்ன உறவு இருந்ததுன்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தயக்கமா இருந்தா நானே வந்து கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கோவிலுக்கு போயிருக்கலாமே. ஏன் நீ மட்டும் போறதானே? நன்னா இருக்கேன். நீங்க இல்லாம நான் எங்கயாவது தனியா போயிருக்கேனா? யாருக்கு தெரியும்? என்ன சொல்றேன்? யாருக்கு தெரியும்னு சொன்னேன். ஹலோ, யாரு? அம்மா, நான் தான் சீதா பேசுறேன். என்னமா? அம்மா, ரெண்டு முன்னாடா என் ஆத்துக்காரர் என் கூட சரியா பேசுறது இல்லம்மா. உங்க ஆத்துக்காரர் உன்னோட சரியா பேசுறது இல்லையா? எனக்கு இன்னும் ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாதே. நான் உங்க அப்பாட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா, முடிஞ்சா நானும் வரேன். சரி. சீதா போன் பண்ணியிருந்தா, அவளுக்குள்ள என்னமோ சண்டையா. நாம போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துருவோமா? ஐயோ, ஆண்டா புண்டாண்டி கூட 1000 சண்டை இருக்கும். நீ ஏன் மனசு போட்டு குழப்பிண்டு உட்கார்ந்து சீட்டு எடுத்து உட்கார். ஆமா, எதா சொன்னாலும் காதல போட்டுக்கிறது கிடையாது. மச மசன், நீ இப்ப சீட்டு போடுற இல்லையா? இந்தாது ஜோடு அப்படியே போட்டுடு. சுமதி, சுமதி, சுமதி. என்னண்ணா? சரிதான், நான் கூப்பிட்டது உன் காதல விழல போல இருக்கு. ஆமாண்ணா, ஏதோ யோசனை இல்ல. நடக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் யோசனை தவறிட்டேன். அதன் விளைவு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் யோசிக்க முடியாது. அண்ணா பரவாயில்லம்மா, 7 மணிக்கு வக்கீலையா வீட்டுக்கு போனோம். நான் போய் போன் பண்ணிட்டு வரேன், நீ ரெடியா. அண்ணா. என்னம்மா? வக்கீலையா கிட்ட போனா வழக்கு அது இதுன்னு பெருசாயிடும். 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதுதான். வேற என்ன பண்றது? கோடி கோடியா நஷ்டப்பட்டாலும் கோர்ட் படி ஏறக்கூடாதுன்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீ கூண்ல ஏறி நிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுமா. காலம் வந்துருச்சு. நான் அதை சொல்லல அண்ணா. 4 பேர் என்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு கவலைப்படல. பின்ன அவருக்கு அவமானம் வந்துருமேன்னு நினைச்சுதான் அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன்னா. சுமதி, அம்மா, நீ செஞ்ச தவறுக்காக நான் வருத்தப்பட்டாலும் உன்னுடைய காதலுக்கு உன்னால எந்த இடஞ்சும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை கண்டு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். கவலைப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு ஏதும் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். என்ன திரும்பிய என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, பதில் சொல்ல போறியா? நீ இத பாரு, ஏன் மனசு கஷ்டப்படும்னா அதுல ஏதோ செய்தி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியாது. நீ என்னன்னு சொல்லல. என்னமோ ஏதோ குழம்பி எனக்கு இப்பவே அழுக வராப்புல இருக்கு. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். நான் சொல்றத கேட்டுட்டு கோபப்படக்கூடாது. இல்ல சொல்லு. வருத்தப்படக்கூடாது. இல்ல சொல்லு. சத்தியமா? ஓ, தோப்புறார் சத்தியமா? என் தோப்புறார் மேல சத்தியம் பண்ணாதீங்க. அவர் ஒரு நாளும் தன்னோட சத்தியத்தை காப்பாத்துனதே இல்ல. அதனாலதான் அவரும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்பட வச்சுட்டார். இவனை போய் எல்லாரும் அசடன்னு சொல்றாரு. ஒருவேளை நல்லவாள் இப்படித்தான் இருப்பாளோ. பெருமாள் மேல சத்தியமா சொல்ற பொருள் போதும். நான் சொல்லிடுறேன். நான் கடத்தருக்கு போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி தலையில சுமந்துட்டு பசாருக்கு வந்தேன். பசார் திரும்புற இடத்துல ரங்கா வைன்ஸ் ஒரு பிராந்தி கடை இருக்கோன்னு என்ன கேட்டா எனக்கு தெரியும். இந்த கள்ளுக்கடை சமாச்சாரம் உனக்கு தான் தெரியும். அந்த பிராந்தி சாப்பிட்டு நம்ம அத்தியம் பேரோட கார் நின்றுட்டு இருந்தது. பாத்தீல, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. அந்த காரை பார்த்த உடனே டாக்ஸி எதுக்கு? இதுலயே நம்ம ஆத்துக்கு போய் இறங்கிக்கலாம் நினைச்சுட்டு காரண்ட போனேன்.
அத்திம்பேர் அந்த பிராந்தி ஷாப்ல இருந்து ஏதோ ரெண்டு பாட்டில வாங்கிட்டு வெளியில வந்தார். அந்த பாட்டில் உருண்டையா இருந்தது. விஸ்கி பாட்டில் தான் அப்படி இருக்கும், நேக்கு நன்னா தெரியும். ஆனா அத்திம்பேர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார், யாருக்காவது வாங்கி கொடுக்கறதான் எடுத்துட்டு போறார் நினைச்சுட்டு. ஹலோ அத்திம்பேர், அவரு ஹலோ அம்பினார். அப்பா வாயிலிருந்து குப்புன்னு விஸ்கி வாசனை. கர்மம் கர்மம் நாத்தண்டா. உங்களுக்கு நாத்தம், எங்களுக்கு வாசனை. சாப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டார் போல இருக்கு. பாத்தலா பாத்தலா, உங்க மனசும் கஷ்டப்படுறது. இல்ல இல்ல சொல்லு, என்ன அத்தையும் பேருந்து நீங்க இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு அசித்த கோமாவே கேட்டேன். நீ அவரை பார்த்து கோமா கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? அவர் அந்த பிராந்தி ஷாப் பக்கம் திரும்பியாவது பாக்கலாமா? என்ன நான் கேட்கிறேன், பேசாம இருக்கல பதில் சொல்லுங்களேன். நீ கேட்டது சரிதான்டா, அவர் என்ன பதில் சொன்னார்? என்னடா அம்பி, நான் மாத்திரம் குடிக்க கூடாதா, நான் ஆம்பளை இல்லையா அப்படின்னு வீட்டுல அரைஞ்ச மாதிரி கேட்டார். குடிக்கிறதுக்கு ஆம்பளை பொம்மனை அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கா? அத்தையும் பேர் நீங்க எங்களை எல்லாம் ஏமாத்துட்டேன், எங்க எல்லாரையும் ஏமாத்துட்டேன்னு அத்தனை சாமானிய தலையில சுமந்துட்டு பஜார்ல ஓடியே வந்துட்டேன். நான் இது உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். என்ன என்ன மன்னிச்சு. நீ என்னடா தப்பண்ண, ஏதோ விஸ்கியோ பிராண்டியோ டேஸ்ட் பண்ணணும்ன்ற ஆசையில வாங்கி சாப்பிட்டு விட்டு. ரெண்டு பாட்டில் விஸ்கியோ டேஸ்ட் பண்ணலாம் வாங்கினாரா? அண்ணா நான் குடிக்கிறத பொறுத்துண்டே, ஆனா அவர் குடிக்கிறத பொறுத்துக்காதீங்க, அவருக்கு சகதமா பேசாதீங்க. ஒரு மூடு சாப்பிட்டு நீ சாப்பிடலையா? நான் ஒண்ணும் மூடுக்காக சாப்பிடல, நான் என் கவலைகள்லாம் மறக்கிறதுக்காக சாப்பிடுறேன். அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது கவலை வந்திருக்கும். என்னன்னா அது அவருக்கு என்ன கவலை? பணம், பதவி, பட்டம், அழகான ஆம்படியா, இத்தனை இருக்கும் போது அவர் எதுக்காக கவலை பண்ணும்? என்னமோ என்னமோ பேசுறல. நீ கோச்சுக்கு நியாயம் தாண்டா, விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இல்லையோ, போய் மேலே பார்ப்போம். பூமா, டாக்டர் சீதா கிட்ட ரெண்டு நாளா சரியா பேசுறதுல எனக்கு போன் பண்ணதுல இருந்தோம், இப்ப அம்பி சொல்றதுல இருந்தோம் அவ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கு தெரியுது. ஆனா அது என்ன வழக்கம் தான் தெரியல. ஏன்னா எனக்கு மனசு கேட்கல. நாம ரெண்டு பேரும் அவாத்துக்கு போய் என்ன சமாச்சாரம் ஏதுன்னு விசாரிச்சு சமாதானம் பண்ணிட்டு வருவாங்களே. கொஞ்சம் பொறுமையா இருடி, வழக்கு தானா நம்ம கிட்ட வர வரைக்கும் நாம வேறுக்கு போக கூடாது. அதுவும் தவிர ஆம்பியா கொண்டாடிக்குள்ள 1000 சண்டை இருக்கும், ராத்திரி ஆனா சரியா போயிடும். அதுவும் தவிர நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த குமரகுரு அவன் தங்கி அழிச்சு வர போறான். நாராயணா நாராயணா, இங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையில பொசல அடிச்சுட்டு இருக்கு, நீங்க என்ன யாரோ ஒருத்திக்காக உட்கார்ந்து வாங்குறேன். என்ன பேசுறீங்க? பின்ன எனக்கு கோவ கொத்துட்டு வரு. நான் நேத்துக்கே சொன்னேன், கேட்டேனா நீங்க பாட்டுக்கு போயிட்டேன். இப்ப என்னன்னா எவனோ ஒருத்த உமர குருவா, அவன் தங்கே எவனோ ஒருத்த ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானா, அவன் ரெண்டு பேரும் இங்க வரணும். இத பாருங்க, நீங்க சொல்றதுல இருந்து அந்த மூர்த்தி ஒசந்த குடும்பத்து பையன் தான் தோன்றது. அவனை எப்படியாவது சிக்க வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கணும்னு அவன் ரெண்டு பேரும் திட்டம் போட்டிருக்கான். இல்லைன்னா வழக்கு போட்டு வாதாட வருவாளோ. குலத்தளவே ஆகுமாம் குணம்னு பெரியவாவும் தெரியாம சொல்லல. அப்படின்னா இந்த கேஸ் நான் எடுத்துக்கூடாது சொல்லியா? ஆமா, ஊருக்கு உதவி பண்றத சொல்லிட்டு கொண்ட சேத்துல போய் கால வைக்காதீங்க. ஹலோ வக்கீலையா விடுங்களா? ஆமா, இது அவரோட வீடுதான். நான் அவர் மிஸ்ஸஸ் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் குமரகுரு பேசுறேன். குமரகுருவா? ஆமாங்க. இத பாருப்பா, கேஸ் எடுத்து வாதாட அவருக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். இல்லைங்கம்மா, ஐயா என்ன சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னாரு. என்னது? ஆத்துக்கு வர சொன்னாரா? அதான் அவர் முடிவை சொல்லிட்டேன். அப்புறம் ஆத்துக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? வேற நல்ல வக்கீலா பாத்துக்கோ. என்ன நான் சொன்னது சரிதானே? நீ சொன்னது உனக்கே சரின்னு பட்டா மத்தவாள் சரிதான். வர வர பெரிய சர்வாதிகாரியா மாறிட்டு வர நீ. அவன் உன்னை மன்னிக்கட்டும். யாரு போன்ல பேசினானே அவனா? அவனை சொல்லலடி, அவனை சொல்றேன், பகவான சொல்றேன். வர வர மனுஷால போகுது தான் தெய்வத்து கூட மறந்துடுற. என்ன ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன இது என்ன மைண்ட் வந்திருக்கு? இந்த ரெண்டு நாளா என்கிட்ட பேசாம இருந்தேளே, இப்ப சமாதானம் பண்றதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேடா. கதம்பமா குண்டுமல்லியா? எனக்கு குண்டுமல்லி தான் பிடிக்கும். பெரிய தப்புண்டவாளே, அதுக்காக மனசு கூசாம இருக்கச்ச, நான் எதுக்கா வாய் கூசணும்? பெரிய தப்பா? யார் பண்ணது? எப்ப பண்ணது? பல பேர் சில சமயங்கள்ல தப்பு பண்ற, சில பேர் பல சமயங்கள்ல தப்பு பண்றான். ஏன் இப்படி மூடு மந்திரமா பேசுறேன்? நான் இந்த ரெண்டு நாளா பாக்குறேன், நீங்க எப்பவும் போலவே இல்ல. மனுஷா சுபாவம்
எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு சுபாவம், இதுக்கெல்லாம் வித்தியாசம் மற்றவாளுக்கு புரியறதோ இல்லையோ உனக்கு நல்லா புரியும். ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி. எஸ் யூ ஆர் வெரி வெரி கிளவர். என்ன கேலி பண்றேனா? நோ நோ நோ, உண்மையத்தான் சொல்றேன். கல்யாணம் ஆன மறுநாளே உங்க அப்பா உனக்கு கொடுத்த சர்டிபிகேட், டாக்டர் என் மக ரொம்ப புத்திசாலி, அவகிட்ட கவனமா நடந்துக்கோங்க அப்படின்னு. உன் புத்திசாலித்தனத்தை அவர் அப்பவே புரிஞ்சுண்ட. ஆனா நான் ரெண்டு நாளைக்கு முன்னால வந்த அனாமதைய போன் கால் என்ன அப்படி அர்த்தம் இல்லாம ஏதேதோ பேசுறேன். இந்த ரெண்டு மூணு நாளா நீங்க நடந்துக்கிறது, இப்ப இப்படி பேசுறது எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்குது. எனக்கும் ஏற குறைய அதே நிலைதான். போட்டோம் இந்த பாட்டில எடு. மாட்டேன். ஏ நீ குடிக்க போறியா? ராம ராமா, இத பாருங்க, இனியும் உங்க மர்மமான நாடகத்தை நான் வேடிக்க போகுது இருக்க போறதில்ல. இன்னும் என்ன பண்ண போற? நீயும் வேஷம் போட்டு ஆட போறியா? நீங்க எதுக்காக இப்படி மாறிட்டேன்னு என்னட்ட சொல்லி ஆகணும். இது என்ன அதிகாரமா இல்ல வேண்டுகோளா? பெருமாள் கிட்ட நான் சொல்ற முறையீடே நினைச்சு. அப்போ அந்த பெருமாளே பதில் சொல்ல வரைக்கும் பொறுமையா இரு. என்ன தனியா விட்டுட்டு போன சொன்னாத்துல தனியா விட்டுட்டு என்ன பிறந்தாத்துக்கு போ சொல்றீங்களா? நான் போ சொல்லல, அப்படியே நீ போனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு புரியுது, என்ன பிறந்தாத்துக்கு துரத்திட்டு நீங்க தனியா இருந்து குடிச்சு குமார பிள்ளை பிளான் போட்டிருக்கு. அதான் இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாம பேசுறேன். எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு இருங்கும், அது வரைக்கும் நானும் பிறந்தாத்திலேயே இருக்க. புறப்படு. வாமா சீதா, உனக்கு 100 ஆயிடுச்சு. உங்க ஆத்துக்கு தான் புறப்பட்டு இருந்தோம். எங்க சீதா, உங்க ஆத்துக்காரர் குடிக்கிறாராமே, நல்லா இருக்கா? குடிச்சதோ வாத்துக்காரன், அவளை போய் நல்லா இருக்கான்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவ? செல்லமா சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் வெள்ளத்தா விசாரிய. ஏ நீங்க தான் கொஞ்சம் விசாரிங்களே, வாய என்ன குழக்கத்தை இருக்கு? விசாரிக்கிறேன் டி, விசாரிக்கிறேன். அம்மா சீதா, உனக்கு உங்க ஆத்துக்காரத்துக்கு நடுவில் 1000 மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் என்ன நாங்க கேட்கறது முறையில தான். இதுவே கிராமப்புறமா இருந்தா இத்தனை ஒரு பஞ்சாயத்தே கூடியிருக்கும், ரெண்டு கட்சியா பிரிஞ்சிருப்பா. என்ன கிராமத்துல இருக்கிறவளுக்கு போதிய படிப்போ நாகரிகமோ கிடையாது, அதனால புண்ணை மூடி வச்சிருந்தா புறையோடி போயிடும், அப்புறம் சிகிச்சை பண்றது கஷ்டம்னு அவன் நினைப்பா. ஆனா நாமோ பட்டணத்துல இருக்கிறவா, நிறைய படிச்சவா, நன்னா நாகரிகம் தெரிஞ்சவா, அதனால புண்ணு புறையோடி போனாலும் பரவாயில்ல, வெளியில தெரியப்படான்னு நினைக்கிறவா இல்லையா? அப்பா நான் ஜென்ரலா சொல்றேன், உன்ன சொல்லல. சீதா, என்னுடைய மூதாதையர்கள் நான் கிராமத்து மண்ணிலேயே வாழ்க்கையை முடிச்சுட்டுவா. நான் பட்டணவாசியா இருந்தாலும் அந்த கிராமத்து மண்வாசன் இந்த ஊத்த சரீரத்துல இன்னும் ஒட்டின்னு இருக்கனாலதான் உனக்கு உங்க ஆத்துக்காரத்து நடுவில் என்ன மனஸ்தாபம் அப்படின்னு ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்க வேண்டிய நிலைமை வந்து கொடுத்து. நான் அப்படி கேட்கறது நீ அநாகரிகம் நினைச்சாலும், நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ பதில் சொல்லாம இருக்கிறது நாகரிகம் இல்லை. உங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு நாளா பேச்சுவார்த்தை இல்லையாமே. ஆமா. ஏனோ பதில் சொல்லுமா? பதில் சொல்லு. யோ ஃபாதர் இஸ் வெயிட்டிங் ஃபார் an answer. சொல்ல மாட்டியா? ஆல்ரைட், இது பாருமா, இவ்வளவுதான் என்னால விசாரிக்க முடியும். நவ் தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட், யூ மே இன்க்வயர். சத்த நில்லுங்க. அப்பாவும் பொண்ணு பிடிவாரத்துல ஒத்த கொத்த சிறைச்சவாயில் நடுவுல கிடந்து நான் தான் தவிக்கிறேன். உன்னை யார் தவிக்க சொல்லுது? நீங்க பேசாம இருக்கோ. வர வர என் பேச்சு சொன்னதே நீ கட்டியல் பண்ற. நீங்க இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? பேசாம இருக்க. ஏடி கீதா, இது அப்பா கேக்குது உன் காதுல வேலை? ஒரு காதுல விழுந்து மறு காது வழியா வெளியில போடுது, அப்படித்தானே? இப்ப என் மனசு இருக்கிற நிலையில என்னால எதையும் சிந்திக்கவும் பேசவும் முடியலப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா அவ என்ன சொல்லிட்டு போற கேட்டாலோ? கேட்டேன். பின்ன பாத்துட்டு சும்மா நிக்கிறேனே. பின்ன என்ன பண்ண சொல்ற? இப்ப எதையும் சொல்ல முடியாதுன்றது டீசென்ட்டாவும் டிகிரி போட்டாவும் சொல்லிட்டு போயிட்டாவ. இனிமே அவதான் சரி, நான் தான் சரி, என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இனிமே என்ன பண்றதுன்னு நேக் தெரியும். எங்கடி பரப்பட்ட மாப்பிள்ளை, நிர்மலமான ஆகாசத்துல இருந்து இடி விழுந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு மாப்பிள்ளை நானே கேக்குறேன். நான்சென்ஸ் நான்சென்ஸ், இதெல்லாம் நீ போய் கேட்க போறியா? அவரே நான் கேட்காம, நான் கேட்காம வேற யார் போய் கேட்க போறேன்? பொண்ணோட வாழ்க்கை எப்படியாவது போகட்டும்னு அலட்சி மரத்துல ஒரு தோப்புல போய் கேட்பாடி. அழாதடி, நானே போய் கேட்டு தொலைக்கிறேன் டி. பெரியவா ஒண்ணு தெரியாம சொல்லல, பெத்த மரம் பித்து புள்ள மரம் கல்லுன்னு நானே போய் கேட்டு தொலைக்கிறேன். மாப்பிள்ளே, நான் கொஞ்சம் உள்ள வரலாமா? தாராளமா வரலாம்.
மாப்பிள்ள, உங்களுக்கு சீதாவுக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டு அவ பிறந்தாத்து கொண்டுட்டா. என்னன்னு நான் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. அதை உங்ககிட்ட நான் கேட்கறது சரியில்லைதான். இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தகராறுனா தெரிஞ்சுக்கலாமா? மாப்பிள்ளே, நீங்க ஒரு டாக்டர். எப்படி உங்ககிட்ட வர நோயாளிகள்லாம் அவ உடம்புல இருக்கிற உபாதைகளை உங்ககிட்ட சொல்றது அவளுக்கு நல்லதோ, அந்த மாதிரி என்னையும் ஒரு டாக்டரா நினைச்சுட்டு உங்க மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, வேதனை தான். ஆனா வெளியே சொல்ல முடியாத வேதனை. சொல்லணும்னாலும் வாய் வர மாட்டேங்குது. என் மனசுக்குள்ளேயே புதஞ்சு போகட்டும். நான் இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் கோச்சுக்க மாட்டேன் டாக்டர். நான் கோச்சுக்க மாட்டேன். குடும்பம்னா 1000 இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஆம்பளை பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்காது. அதிர்ச்சியா? என்ன சொல்றேன், அந்த அதிர்ச்சி உங்களுக்கு ஒரு காலத்துல ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் சீதாவுக்கு அப்பாங்கிற முறையில நீங்க அதை தாங்கிட்டேன். ஆனா சீதாவுக்கு காமங்கிற முறையில என்னால தாங்கிக்கவே முடியல. அதிர்ச்சியை நான் தாங்கிட்டேன். டாக்டர், நீங்க நிதானத்தை எழுந்து பேசுறீங்களா? அந்த செய்தியை கேள்விப்பட்ட சமயத்திலேயே நிதானத்தை எடுக்கலையே. இப்ப வா, எழுந்துற போறேன். என்ன கேள்விப்பட்டேன் சொல்லுங்க. என்ன கேள்விப்பட்டேன்? உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாது? காலேஜில் படிக்கிறச்ச சுந்தரமூர்த்திங்கிற பையனுக்கும் சீதாவுக்கும் சிநேகம் உங்களுக்கு தெரியாது? இந்த சுந்தரமூர்த்தியும் சீதாவை சேர்ந்துட்டு சினிமா டிராமா பீச்சு சுத்தம் உங்களுக்கு தெரியாது? எவனோ கடிச்சு எக்ஸில் படத்தை கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. எதிர்பார்க்கிறேன் சொல்லு சீதா. இல்லைன்னு சொல்லு சீதா. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் கூட அம்மா அப்பான்னு கூப்பிடாம இருந்தேன். அப்ப நான் பயந்தேன், எங்க நீ ஊமையா போயிட போறியோன்னு. பரீட்சைட்டு வந்ததுன்னா எப்படி பயந்தேன்னு கேட்டா ஏதோ எழுதினு சொல்லுவேன். அப்ப நான் பயந்தேன், எங்க நீ நன்னா படிக்க மாட்டியோன்னு. ஆனா இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிறதோ எங்க இந்த டைகர் தாத்தாச்சாரோட குடும்ப கௌரவம் மண்ணோட மண்ணா போயிடுமோன்ற பயம். இல்லைன்னு சொல்லு சீதா. இல்லைன்னு சொல்லு. யாரோ முட்டி விட்ட வதந்தி நம்பி எங்க ஆத்துக்காரு இப்படி எல்லாம் சொல்றாரு. சொல்லு சீதா, சொல்லு. அப்பா ஆடி அமாவாசை எப்பிள்ள கடலோட போனா 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஆடி அமாவாசை இன்னைக்கு என் குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் அத்தனை கடலோட போயிடுத்து. அத்தனை கடலோட போய் போயிடுறாதீங்க.
செத்து வெளியில போயிட்டு வரேன்டா. சித்த நெல்லும் கொள்ளலாம், வெளியில இருளோனு இடியும் மின்னலும் மழையுமா இருக்கு. என்ன வீட்டுக்குள்ள மட்டும் என்னடா வாழறது? நீங்க எங்கேயே இருங்கோ, அவ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு நான் வெளியில போயிடுறேன். தம்பி, சீதா அடிச்ச மாதிரி என்னி அடிக்கும். பின்ன என்னன்னா, நான் சொல்றத கேட்டுட்டு கோவப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன்னு கடவுள் பேர்ல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணிட்டேன். எல்லார் தோப்பனாருமே என் தோப்பனார் மாதிரிதானா? சத்தியத்தை காப்பாத்தவே மாட்டாரா? நான் கிடந்து மானம் போயிடுச்சேன் துடிச்சுட்டு இருக்கேன், சத்தியம் போயிடுச்சு கேட்கிறேன். சத்தியத்தோட மானம் தாண்டா பெருசு, மானம் தான் பெருசு. வேணும்னா பெருமாள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிற போடா. பெருமாள் மன்னிச்சுடுவார், ஆனா மனுஷாதான் மன்னிக்க மாட்டா. என்னடா உளறேன்? நான் ஒண்ணும் உளரல. அதோ பாருங்க எப்படி விழுந்து கிடக்கா பாருங்க. என்ன மன்னிச்சுடுங்கப்பான்னு கண்ணீர் வழியே கேட்டாளே, அப்போ நீங்க மன்னிச்சேடா? அவ சிந்தின கண்ணீர்ல அவ அறியாம செய்த பாவம் மறைஞ்சு போச்சு, அப்போ நீங்க மன்னிச்சேடா? ஆனா பகவான் கிட்ட, பகவானே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்து முறையிட்டா போதும், நிச்சயமா மன்னிச்சிடுவார். என்ன இருந்தாலும் பகவான் பகவான் தான், மனுஷா மனுஷாதான். யாத்திரை தலையப்படுத்தாதரா, யாத்திரை தலையப்படுத்தாதே. தெரியாம செஞ்ச தப்பாடா இவ பண்ணது, தெரியாம செஞ்ச தப்பா இவ பண்ணது. பெத்தவாள் தெரியாம ஒருத்தரை நேசிக்கிறது, அந்த நேசம் மத்தவாள் தெரியாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது. மனசால ஒருத்தனை மறிச்சுட்டு இன்னொருத்தனை கழுத்தை நீட்டினா அது சோரம் போறதுக்கு சமம்டா, சோரம் போறதுக்கு சமம். அப்ப கூட அவ்வளவு குணமான பையனா தெரியல. நான் அவளை கண்டிச்சேன், அதுல இருந்து இவ அவங்கிட்ட பேசுறதே இல்லை. இதுதான் நடந்தது. அவள நடந்தது இல்லையோ, அவள நடந்தது இல்லையோ, அது போறோம் இந்த குடும்பமாத காத்துல பறக்கிறதுக்கு. ஏண்டா அவர்ச்ச நீ ஆத்துல இருந்தியா? இருந்த என்கிட்ட சொல்லல. காலேஜ் படிப்புல இதெல்லாம் சகஜம்னு சொல்றா. ஜோடி ஜோடியா சேர்ந்து பீச்சுக்கு போறாளா, சினிமாவுக்கு போறாளா, பிக்னிக் போறாளா, டிஸ்கோத்தே போறாளா, கேட்டா டீன் ஏஜ்னு சொல்றா. எல்லாம் பேச்சளவோட சரிங்கிறா. வார வாரம் வர பத்திரிக்கையில இன்டர்வியூ பண்ணி பேட்டி கட்டுறலாம் போடுறா. எனக்கு ஒண்ணுமே தோணல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. அந்த தப்புக்காக என்ன அடிங்கோ, என்ன வெய்யுங்கோ, சீதாவை அடிக்காதீங்கோ, மன்னிய வெய்யாதீங்கோண்ணா. நீ என்ன வருத்தப்படுற, நீ என்ன வருத்தப்படுற? இந்த தலைமுறைய புத்திய வக்கரிச்சு போச்சுடா, புத்திய வக்கரிச்சு போச்சு. கன்னி பொண்கள் ஆண்களோட சுதந்திரமா பேசுறதும் பழகிறதும், பின்னால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதும். எந்த ஆம்பளையோட பேசி பழகினோ அந்த ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எவ்வளவு ஒத்தி சொல்றாடா, ஒத்தி சொல்றாடா, ஒத்தி சொல்றா. நான் காதலிச்சவரதான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாடா. அந்த குமரகுருவோட தங்க சுமதி, குலத்துல அவன் ஹரிஜன். பூமா, குலத்தளவே ஆகுமாம் குணம்னு சொன்னியே, குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லடி, குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லடி. கூட்டி, எந்த கேஸ்லயும் டைகர் தோல்வி அடைஞ்சிருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடா தோல்வி படம் ஆரம்பம்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. டைகர் என்னோட வாழ்க்கையில குறுக்கிட்டாரு, நான் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். கூட்டி என்னப்பா சொல்ற, 15 நாள்ல நான் சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை தரணும்னு சொன்னேன். ஆனா அவரோட மக சீதா தன்னுடைய வாழ்க்கையை இருந்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டார். இனிமே டைகர் என்கிட்ட பூனையா அடங்கித்தான் தீரணும். நேர்மையான மனுஷன், கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துற கல்வி உள்ளவரும் சொல்றாங்க. சனிக்கிழமை சாயந்தரமா வீட்டுக்கு சொல்லிட்டு இப்படி மனசு மாறிட்டாரு பாத்தியா? யார் எல்லாம் அந்த மூர்த்தியா தான் இருக்கும். எப்படியோ விஷயம் தெரிஞ்சு டைகர் சாத்தாச்சாரிய பிடிச்சி நோட்டு கத்தை நீட்டிருப்பான். டைகர்னா பதுங்கி பாயும்னு சொல்லுவாங்க, இந்த டைகருக்கு பதுங்க மட்டும் தான் தெரியும் போல இருக்கு. இப்ப என்னென்ன செய்யறது? அதே சொன்னேன், எங்கேயாவது போய் 10 நாள் நிம்மதியா தங்கிட்டு வரலான்னு. எல்லாம் தலையெழுத்து. கடவுளே, நீ எழுதுல தலையெழுத்த உன்னால கூட மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனுஷன் இவ்வளவு லெட்டர்களை எழுதிட்டு கடைசியில் எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டேன் பாத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த லெட்டர்களை வச்சுக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே அந்த மூத்தி அழ வைக்க போறேன். நீ ரெடியாரு, நான் போய் டாக்ஸி விட்டுட்டு வரேன். அடேடே நீங்களா? ஆமா, எங்காக்கு போன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு
உங்க அப்ப போன் பண்ணாமலே வந்திருக்கேன். அப்படியே எங்க வீட்டுல போன் இருந்து நீங்க போன் பண்ணியிருந்தா கூட என் தங்கச்சியை பேச விட்டு வர வேண்டாம் சொல்ல சொல்லியிருக்க மாட்டேங்க. சுமதி, இவர் தான் டைகர் தாத்தா ஆச்சாரி. நான் நினைச்ச மாதிரியே அடக்கமான லட்சணமான பொண்ணா தான் இருக்கேன். அம்மா சுமதி, உங்க அண்ணனுக்கு என் பேர்ல கோபம், நியாயமான கோபம். நான் இல்லைன்னு சொல்லலையே. என்னடா அது, இவர் வர வேண்டாம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவர் வைஃப் விட்டு வர வேண்டாம் சொல்லிட்டாரேன்ற வருத்தம், நியாயமான வருத்தம். நான் அதையும் இல்லைன்னு சொல்லலையே. அதனாலதான் காரை நடு ரோட்ல நிறுத்தி விட்டு சந்து பொந்தெல்லாம் அலைஞ்சு உன் வீட்டை தேடி வந்திருக்கிற அந்த வயசான ஒருத்தனை உட்காருன்னு சொல்ற மரியாதையோட உனக்கு தெரியாம போயிடுத்து. அதுவும் நியாயம் தானே? சாரி ப்ளீஸ். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாங்க ஹரிஜன்ஸ், நாங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணி இல்லையே. ஒரு பிராமணர் கொடுக்கறதுல உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணி இல்லைன்னா குடு, சாப்பிடுறேன். அண்ணா, ஹோட்டல போய் ஏதாவது வாங்கிட்டு வேண்டாம். வேண்டாம், ஜில்லர் ஒரு டம்ளர் தீர்த்தம் தான் கொடுப்போம். டாக்டர் அம்பேத்கர் தன் நாட்டு குறவானுக்கெல்லாம் முதல்ல ஒரு டம்ளர் ஜலம் தான் தர சொல்லுவார. ஏன்னா நம்ம நாட்டுல கலப்படம் இல்லாத பொருள் அது ஒண்ணுதான் அவருடைய முடிவு. எங்கேயோ ஊரு பொருட்கள் இருக்க போல் இருக்கு. ஒத்த பிராமணன் எதிர வந்துட்டேன், நல்ல சௌரம் இல்ல. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்ல, அப்படி சொல்றவங்களையும் நான் நம்புறதில்லை. எல்லாம் மூட நம்பிக்கை. பேஷ் அம்மா சுமதி, உங்க அண்ணன் நன்னா வாதாடுறாம்மா. அவன் மாத்திரம் வக்கீலுக்கு படிச்சிருந்தானே, இந்த கேஸ் அவனே நடத்திருப்பான், என்கிட்ட வந்திருக்க மாட்டான். நீங்க ஒரு திறமையான கருணை உள்ள வக்கீல் நினைச்சுதான் உங்ககிட்ட வந்தோம். ஆனா உங்க வைஃபோ வேற நல்ல வக்கீல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக உங்களுக்கு எதிரே எங்க இல்ல, உங்க வீட்டிலே தான் அண்ணா. என்னண்ணா இது, இவ்வளவு பெரியவர் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பரவாயில்லம்மா. என் பிள்ள உயிரோட இருந்தா இப்படித்தான் தத்து பத்துன்னு பேசியிருப்பா, நான் அதை ரசிச்சிருப்பேன். என் பிள்ளையா நினைச்சுக்கிறம்மா, என் பிள்ளையா நினைச்சுக்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, அப்படி நான் எந்த அர்த்தத்திலையும் பேசல. நீ அர்த்தத்தோட பேசலப்பா, ஆனா எனக்கு அர்த்தம் துணிக்கிறது. என்ன குற்றமுள்ள நெஞ்சு. அடக்கடவுளே, ஏற்கனவே வேதனையோட வந்த உங்களை மேலும் வேதனை படுத்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு கேட்டு குமரகுரு, இப்ப நான் எதுக்கா வந்திருக்கேன் தெரியுமா? பிசினஸ் கன்வென்ஸ் பண்றதுக்குப்பா. உன் தங்கியோட வழக்கை என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா? தங்கச்சி வழக்கு மட்டும் இல்லை ஐயா, அவ வாழ்க்கையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நான் அந்த மூர்த்திக்கு 15 நாள் அல்டிமேட்டம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள நான் சொன்னபடி அவன் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதுக்கப்புறம் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். வரட்டுமா ஐயா? எங்களால உங்களுக்கு எவ்வளவு அலைச்சல் குமரகுரு. மூளை சரியா வேலை செய்யலன்னா காலுக்கு தாப்பா வேலை, காலுக்கு தான் வேலை. வர வர. டைகர் போயிருந்தாரா? தன்னோட மக வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரா? அப்படின்னா நம்ம அடுத்த மூவ் என்ன? பேசாம சுமதியை கல்யாணம் பண்ணிக்கோ. அது மட்டும் நடக்காது. ஏன்டா பேசாம இருக்கீங்க? ஏதாவது ஐடியாவை சொல்லுங்களேடா. நம்ம கிட்ட இருந்த ஒரே ட்ரம்ப் கார்டு சீதா தான். அதை பத்தி தான் டைகர் கவலைப்படவே இல்லையப்பா. வெரி குட். டைகர் கவலைப்படலன்னா பரவாயில்ல, குமரகுருவை கவலைப்பட வைக்கிறேன், சுமதிய கவலைப்பட வைக்கிறேன். எப்படிடா? எப்படியா? ஒரு பெண் தன் காதலனை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அந்த காதலோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சுமதி இதோ வந்துட்டேன். மூர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயவங்க, இவங்களை நீ பாத்திருக்கியா? இதுக்குத்தான் நான் உங்களை கூப்பிட வேணாம்னு சொன்னது. பாத்தீங்களா, எங்களை பார்த்ததும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அது உங்க ரெண்டு பேருடைய முகதோஷம். போட்டும். தேவதூதர்களா? முதல்ல அடியாட்கள், இப்ப தேவதூதர்களா? நல்ல வேலை ராமதூதர் வரலையே. இன்னும் கொஞ்சம் நேரம் போனா அதுவும் வரும். சரி, மூர்த்தியின் சார்பில் நீங்க கொண்டு வந்திருக்கிற சேரி என்ன? மிஸ்டர் குமரகுரு, இப்ப நாங்க சொல்றது நாங்களா சொல்றது இல்ல, அப்படி சொல்ல சொல்லி எங்களுக்கு மேலிடத்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, மேலிடம்னா மிஸ்டர் மூர்த்தி. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அப்பப்போ சொல்ற வருவார். அது நீங்க சொல்லாமலேயே எனக்கு தெரியுது. உங்க மேலிடத்து சமாச்சாரம் என்ன? நம்பர் ஒன், மூர்த்தி சுமதி லவ் மேட்டர் நீங்க வக்கீல் வரைக்கும் கொண்டு போனது சரியில்லை. நம்பர் டூ, மூர்த்தி சுமதி கழுத லெட்டர்களை நீங்க உடனே திருப்பி கொடுத்துருங்க. நம்பர் த்ரீ, ஹிப்பி நீ சொல்ல ஆரம்பிச்ச வழி தானே, நீ சொல்லு. நம்பர் த்ரீ, இனிமேல எனக்கும் மூர்த்திக்கும் எந்த வித உறவு இல்லைன்னு
சுமதி தன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தரணும். சுமதி தன் கைப்பட லெட்டர் எழுதி தரணும். அடுத்து நம்பர் 4 இவ்வளவு முடிஞ்சதுன்னா ரூபாய் 20,000 தரப்படும். விட்டுருங்க சார், இது மேலெடுத்து உத்தரவு. அடுத்தது கொஞ்சம் கேளுங்க சார். அடுத்ததை நான் சொல்றேன், இந்த பணத்தை வாங்கிட்டு நானும் என் தங்கச்சி இது ஊரை விட்டே போயிடணும். அது அஞ்சாவது அப்படின்னு ஆறாவது இருக்கோ இருக்கு. அத நான் சொல்றேன், இவன் ரொம்ப பயந்தான். போறாந்து போறா சொல்லட்டுமா? சொல்லு. அதாவது இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படாம வக்கீல் மூலமா, அதுவும் டைகர் தாத்தாச்சாரி மூலமா சட்டபூர்வமான நடவடிக்கை எதனாச்சும் எடுத்தா அந்த டைகரோட குடும்ப மானமே காத்துல வரக்கும். உங்க 6 நிபந்தனைக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த மூர்த்தியையும் உங்களையும் நான் கண்டம் கண்டமா வச்சு குடல உரிய மாறு போடல. நான் ஒரு தடவை கொடுக்கல. என்னம்மா, நம்ம வாழ்க்கையோட விளையாடுறாங்க பொறுத்துக்கிறோம், ஆனா வக்கீல் ஐயா குடும்பத்தோட விளையாடுனா தயவு செய்து கொஞ்சம் பேசாம இருங்கண்ணா. இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, இனிமே பேச மாட்டோம். இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீங்க போகலாம். ஒரு கேள்வி தானே, சீக்கிரமா கேளுங்க. வக்கீல் ஐயாவுடைய குடும்பமானன்னு சொன்னீங்களே, என்ன அது? மறைக்காம சொன்னீங்களன்னா ரெண்டு பேருக்குமே நல்லது, சமாதானமா போயிடலாம். டைகர் தாத்தாச்சாரியோட மகள் சீதா காலேஜில் படிக்கிறப்போ சுந்தரமூர்த்தி ஒருத்தனை காதலிச்சுட்டு கடைசியில விஜயராகவன் வேற ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்ச விஜயராகவன் சீதாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். வெளியில யாருக்குமே தெரியாது இந்த விஷயம், எப்படியோ எங்க மேலிடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி நீங்க இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிற இந்த விஷயத்தை பகிரங்க மாம்பலப்படுத்தி மஞ்சள் பத்திரிகையில பக்கம் பக்கம் எழுதுவாங்க. எங்க வாழ்க்கை சூதாட்டத்துல உங்களை ஒரு பகடக்காயா ஆக்கிட்டாங்களே, பகடக்காயா ஆக்கிட்டாங்களே. அண்ணா, இந்த சூதாட்டத்துல யாரு தோக்கணுமோ அவர் ஜெயிச்சுட்டாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் எழுதின கடிதங்கள்லாம் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் கைக்கு வந்து சேரும். நீங்க போகலாம். வெரி குட். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த சமூர்த்திக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது அப்படின்னு உங்க கைப்பட ஒரு உறுதிப்பத்திரம் எழுதி கையெழுத்தும் போடும். அதுவும் தான், நீங்க போகலாம். இனிமேல டைகர் தாத்தாச்சாரி இதுல தலையிட மாட்டார். நீங்க போகலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா மிஸ் மூர்த்தி 20,000 ரூபாய் தரேன்னு சொன்னதுல உங்களுக்கு பூர்ண சம்மதம் தான் நினைக்கிறேன். இந்த வானரங்கள் எங்க வந்துட்டு போறது? இவெல்லாம் மூர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து ஐயா விட்டுவாமா. கிளப்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க போல இருக்கேன். ஆமா, வர வர சீட்டாடத்துல எனக்கு இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடுது. இருந்தாலும் ஆடாம இருக்க முடியல, சாஸ்திரத்துக்கு ஒரு ஆட்டம் அடிச்சு வந்துட்டேன். சாப்பிடுங்க ஐயா. நீ சாப்பிட்ட சார்? நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும் நினைச்சு நான் இப்பதான் அவசர கொடுக்கற. அம்மா, இவன் வந்த சமாச்சாரம் என்ன? எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நல்ல சமாச்சாரம் தானா? நான் நினைச்சுட்டேன் அந்த மூர்த்தி ஒண்ணு அவ்வளவு கெட்டவே இல்லை. ஏதோ ஒரு வீக் மொமெண்ட்ல தப்பு பண்ணிவிட்டு போறமா போறோம். என்ன, உன் கல்யாண டிபனையும் சேர்த்து போட்டு விடுறியா? டேப்பா, உன் தங்க ரொம்ப சீக்கிரம் டாப்பா. என்னது, ரெண்டு பேரும் குண்டோதர வேடிக்கை பார்க்கற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது பேசுப்பா. நீங்க சாப்பிடும்போது என்னையா பேசுறது? இந்த வெங்காய சட்னி நல்லாவே இருக்கு, கொஞ்சம் போடுமா? வருகிறோம். இந்த வெங்காய சட்னி இருக்க என் பொண்ணு சீதாவுக்கு. ஐயா, உங்க முகைய திடீர்னு மாறிடுச்சு. சீதாவுக்கு ஏதாவது? சீதாவுக்கு என்ன? நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கா? அம்மா, உன் தங்கையை கண்ண துடைக்கிறான். அவன் எதையோ நினைச்சிட்டாங்களா? சுமதி, நோடோ, தெர் இஸ் டெஃபினெட்லி சம்திங். நீங்க ரெண்டு பேரும் அதையும் கிட்ட மறைக்கிறேன். ஐயா, என்ன நடந்தது சொல்லு. என்ன நடந்ததுன்னு சொல்றதை விட இனிமே என்ன நடக்கணும்னு சொல்றேன். கமான் கமான் சொல்லு. சுமதிக்கு மூர்த்தி எழுதின எல்லா லெட்டர்களையும் மூர்த்தி கிட்ட திருப்பி கொடுத்தணும். இனிமே எனக்கு மூர்த்திக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சுமதி தன் கைப்பட லெட்டர் எழுதி தரணும். இனிமே இந்த விஷயத்துல நீங்க நேரடியாவோ மறைமுகமாவோ தலையிடாம ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒதுங்கி இருந்தணும். இந்த நிபந்தனைக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலன்னா சார்? வேண்டாம் வேண்டாம், உங்க வாயால அதை சொல்லிடாதீங்க. கடவுளே, நல்லவங்களெல்லாம் ஏன் இப்படி சோதிக்கிறேன்? கடவுள் நல்லவளத்தாமா சோதிப்பா? சோதிச்சு சோதிச்சு அந்த நல்லவா மனசுல வெறுப்பேத்தி அவளையும் கெட்டவளாக்கிடுவான். கடவுள் சமாச்சாரம் தெரிஞ்சதானே, நம்ம சமாச்சாரத்துக்கு வருவோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது யார்? இந்த நிபந்தனைகள் எல்லாம் போட்டது மூர்த்தி. அயோக்கிய ராஸ்கல், என்னுடைய யூக சரிதான். இதுக்கெல்லாம் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணிவிடுவானா? ஐயா, துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. மூர்த்தி ஏதோ பயங்கரமான ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த நிபந்தனை எல்லாம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால வளைஞ்சு போயிடும் சொல்றியா? குமரகுரு, துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு மட்டும் தான் பண்ணி படிச்சிருக்கேன். ஆனா மூர்க்கரை கண்டால் பாப்பா, அவரை மோதி மிதித்து விட்டு பாப்பான்னு பாரதியார் சொல்றதை நான் படிச்சிருக்கேன்டா.
அந்த மகாகவி அந்த குழந்தைகளுக்காக மட்டும் சொல்லல, உன்ன மாதிரி கோழைகளுக்காக தான் சொல்லியிருக்கா. நான் கோழைங்களை ஒப்புக்கிறேன். உங்க குடும்ப கௌரவத்தை பணையமா வச்சு என்ன ஒரு வீரமாக்கிக்க நான் விரும்புறேன். என் குடும்ப கௌரவமா என்னமா உங்க அண்ணன் வளர்றேன்? சாதாரணமான எங்களுக்கு உதவி செய்ய எவ்வளவோ பெரியவரான நீங்க முன் வந்தீங்க. ஆனா அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோ நிலைமையோ எங்களுக்கு இல்லாம போச்சுயா. நீ உங்க அண்ணனை விட மோசமா வளர்றேன். ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு குழப்பறேன்? இந்த கேஸ்ல நான் ஜெயிக்க முடியாது நினைக்கிறியா? ஒரு தங்கிக்கு உண்டான வாழ்க்கையை என்னால வாங்கி தர முடியாது நினைக்கிறியா? ஐயா, சுமத்திங்கிற ஒரு தங்கச்சிக்காக மட்டும் நான் கவலைப்படல, சீதாங்கிற என்னோட இன்னொரு தங்கச்சிக்காக தான் கவலைப்படுறேன். ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, பிராமண குலத்துல பிறந்த நீங்க ஹரிஜன குலத்துல பிறந்த என்ன ஒரு தடவை உங்க மகனுக்கு சமமா வச்சு பேசுனீங்க. அதே உரிமையில உங்க மகளை என் உடம்பரமா சகோதரியா நினைச்சு சொல்றேன். சீதாவுக்காக சுமதி வாழ்க்கை பாழாகவும் சரி, சுமதிக்காக சீதா வாழ்க்கை பாழாக கூடாது. மூர்த்தி சொன்ன இந்த நிபந்தனைக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கலன்னா சீதாவுக்கு அவ கணவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்தரங்க மனக்கு தப்ப பகிரங்கமா பத்திரிக்கையில் எழுதி ஊரடையே வச்சிருவானா? யா ஊரடையே வச்சிருவான். மை காட், மை காட். என்னுடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே தீர்ப்பாயிடுச்சு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா சீதாக்காவுக்கு ஒரு குறையும் வராம இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு போறோம், எனக்கு போறாது, எனக்கு போறாது. சீட்டாட்டத்துல ட்ரம்ப் கார்டை வச்சு எதிரிகளை தலையடிப்பேன். இப்ப சீதாவையே ட்ரம்ப் கார்டா வச்சிருந்து வாட் எ கேம், வாட் எ கேம். தேமூர்த்தி, ஐ அம் ப்ரிபேர்ட் ஃபார் இட். ஆட்டத்தை கடைசி வரைக்கும் ஆடி தீர்த்து போடுவோம்டா, ஆடி தீர்த்து போடுவோம். ஐயா, கர்ணன் பெரிய தர்மவான், உத்தமன் பலசாலி, இருந்தாலும் கௌரவா பக்கம் இருந்தான்ற ஒரே வீக் பாயிண்ட்ல அடிபட்டு போயிட்டான். அந்த நிலைமை தானே எனக்கும், அந்த நிலைமை தானே எனக்கும். நோ நோ, ஐ ஷுட் நாட் பட்ஜ், ஐ வில் ஃபைட் அண்ட் ஐ வில் ஃபைட் டு தி ஃபினிஷ். மர குரு, சீதாவோட வாழ்க்கையே பலியானாலும் சரி, அதையே களபலியா எடுத்துண்டு தர்ம யுத்தத்தை நான் ஆரம்பிக்கிறேன்டா, ஆரம்பிக்கிறேன். ஐயா, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்ல வேண்டியது நான் சொல்லியாச்சு, நான் சொல்றது கேளு. நம்பர் ஒன், மூர்த்தி சுமதிக்கு எழுந்த லெட்டர்களை திருப்பி தரக்கூடாது. நம்பர் டூ, தனக்கு மூர்த்திக்கு எந்த சம்பந்தம் இல்லை சுமதி லெட்டரை தரக்கூடாது. நம்பர் த்ரீ, டைகர் சாத்தாச்சார் இந்த கேஸை கைகழிப்பு பின்வாங்க மாட்டார். நம்பர் போர், நான் சொன்ன அதே கால கெடுப்புள்ள சுமதி கழுத்துல மூர்த்தி தாலி கட்டி ஆகணும். நம்பர் ஃபைவ் அண்ட் லாஸ்ட், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் பின்னர் வெல்லும், வெல்லும், வெல்லும்.
விசேஷம் இருக்குன்னா நம்ம ஆத்துக்கு லேடி டாக்டர் வந்துட்டு போன. டாக்டர் வர அளவுக்கு யாருக்கு என்ன வியாதியோ? அமங்கலமா பேசாதீங்க. வியாதி என்ன டாக்டர் வரணுமா? நம்ம சீதாவுக்கு. சீதாவுக்கு என்ன? 3 மாசம் நமக்கு பேரன் பிறக்க போறதா லேடி டாக்டர் சொன்னார். ஏன் பேசாம இருக்க? உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? என் சந்தோஷம் இருக்கட்டும், உனக்கு இதுல சந்தோஷம் தானா? இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? பாட்டியாக போறதை நினைச்சா எந்த பொம்மை நாட்டி தான் சந்தோஷப்பட மாட்டா? அப்படி ஏதாவது என்கிட்ட நீ சந்தோஷமாவே சொன்னதா தெரியலையே. எடுத்து போடா. நன்னா இருக்கு, பூராத்தையும் சாப்பிடுங்கண்ணா. எடுத்து போடா. தாய் வாழ வாடி நிக்கிறச்சே, குட்டி வாழ தலகாட்ட போறதா? வர வர உங்களுக்கு ஹிருதயமே இல்லாம போயிடுச்சு. உங்க மனசு நான் அப்படியே கல்லா போயிடுச்சு. கல்லா போயிருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன் பூமா, அது கலங்கி சேரா போயிடுச்சு. இப்படியே பேசிட்டு இருக்காதே. ஏன்னா போன மாசம் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வரச்சே நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை வரச்சே மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் கீழ திருப்பதுல இருந்து மேல திருப்பது வரைக்கும் நடந்தே வரேன் வேண்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்பவாதிகளாலதான் இந்த நாடே கெட்டு குட்டிச்சோரா போறதுன்னு வழக்கமா நான் பாடுற பல்லவிய பாடியிருப்பேன். மறைக்காதீங்க, மறைக்காதீங்க. நம்ம சீதா பத்தியும் பேசினேன். பேச்சுவாக்கில் சீதாவையும் பத்தி ஏதாவது சொல்லியிருப்பேன்? பேச்சுவாக்கில் சொல்லல, காரை டிரைவ் பண்ணிட்டே ஏண்டி பூமா நாம எப்ப தாத்தா பாட்டியாக போறோம்னு கேட்டேன். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், சீதாவை கேளுங்கோன்னு சொன்னேன். சீதாவைத்தான் கேட்டு சொல்லேண்டின்னு சொன்னேன். நன்னா இருக்கு, இதெல்லாம் போய் கேட்பாளோ? உண்டா இருந்தா தன்னாலே தெரியும்னு. எப்ப உண்டாகும்னாவது கேட்டு சொல்லேண்டின்னு சொன்னேன். சொன்னேனா இல்லையா? அதுக்குன்னா நமக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு, இப்பவே தாத்தா பாட்டினா மனசுக்கு சங்கோஜமா இருக்காதான்னு சொன்னேன். அதுக்கு நீங்க சிரிச்சுண்டே சொன்ன பதில் என் காதுல ஒலிச்சுண்டே இருக்கு. பூமா, சீதா தாய்மடைந்த செய்தியை காதுல கேட்டதும் அவளை தூக்கி தோல் மேல வச்சுண்டு மட்ராஸ்ல இருந்து திருப்பதி வரைக்கும் நடந்தே வருவேன். வெங்கடாச்சலபதியே ஒரு பேரனை குடுதாலு வேண்டிப்பேன்னு சொன்னேலே, அதெல்லாம் மறந்துட்டேடா, மறந்துட்டேடா. மறக்கல பூமா, மறக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை மறக்க விட மாட்டேன், மறக்க விட மாட்டேன். அவளை நீங்க தோல்ல தூக்கி வச்சுட்டு கூத்தாட வேண்டாம். தாய் மடைஞ்சிருக்கிற அவளை ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வாங்க. அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாதம்மா, அவர் சந்தோஷப்பட மாட்டார்னு சொன்னா. எவ்வளவு துர்பாகியவதி, ஒரு பொண்ணு அப்படி சொல்லணும்னா அவளை பெத்தவா எவ்வளவு பாவிகளாயிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்த பாவங்கள் தான் நம்ம எல்லாம் அப்படி ஆட்டி வைக்கிறது. அவண்டா இருக்கிறல, எனக்கு பரம சந்தோஷம் போய் அவட்ட சொல்லுப்போ. இன்னுமா உங்க மனசு மாறல, அன்னைக்கு அப்படி பேசின அந்த வாயா இன்னைக்கு இப்படி பேசுறது? வாய் என்னடி பண்ணும் வாய், மனசு மனசு உள்ள இருந்து மனுஷனை சுவைட்டு சுவைட்டு அடிக்கிறது. அந்த மனசை கட்டுப்படுத்தி இப்படி நெல் மூச்சு விடப்படாது அப்படின்னு பண்ணிவிட்டா உனக்கு சரி எனக்கு சரி யாருக்கு சரி எந்த கஷ்டம் கிடையாது. அந்த மனக்குதிரையுடைய கடிமான கை நழுவி போயிடுத்து உதர போற பக்கம்தான். போட்டு 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 மாமா. என்ன மாப்பிள்ள வந்திருக்க? சாப்பிடுங்க. ஆமாண்ணே,
நான் வரச்ச சாஸ்திரத்தை வந்தேன். ஒரு சாஸ்திரத்துக்காக எடுத்து வாயில போட்டுருங்க. என்ன விஷயத்தை சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்ல, சீதா இஸ் இன் தி ஃபேமிலி வே. தெரியும், லேடி டாக்டர் எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனா இப்ப நான் இங்க வந்திருக்கிறது அது சம்பந்தமா இல்ல. எனக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்டிருக்க மனஸ்தாபம் எங்க குடும்ப விஷயம். இது பிரத்யாருக்கு தெரியப்படாதுங்கிறதுல நான் ரொம்பவும் கண்டிப்பா இருக்கேன். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். சீதா மேல எனக்கு கோபம் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக அவளும் இங்க கோவிச்சுன்னு வந்துட்டது ரொம்ப தப்பான காரியம். நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சிருங்க. ஏதோ அறியா பொண்ணு, மனசுல ஒண்ணும் இல்லாதவன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றது தர்மமா இருக்காது. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு மூணாவது மனுஷாட்ட நான் கேட்கறேன். சாதாரணமா தீர்ந்திருக்க வேண்டிய பிரச்சனையே எல்லாருமா சேர்ந்து பேசு பண்ணிட்டேன். சீதா கூட ரெண்டு நாளா நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் அவன் மேல எனக்கு இப்படி கோபம் மட்டும் இல்ல. இட் வாஸ் ரூட் ஷாக் மீ. எந்த கணவனால தான் அதை தாங்கிக்க முடியும்? அப்படியே ஒருத்தன தாங்கிட்டான்னா ஒண்ணு அவன் பெரிய ஞானியா இருக்கணும், இல்லைன்னா மனைவி மேல உண்மையான அன்பில்லாதவனா இருக்கணும். பட் ஐ எம் நெய்தர். அந்த கோபத்தையும் அதிர்ச்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தே வரச்சதா சீதா கோச்சு நீங்க வந்துட்டா. இப்போ அது பிரத்யாருக்கு தெரிஞ்சு ஒரு நெருக்கடியான கட்டத்துல வந்து நிக்கிறது. அது மேல ரசாபாசமாகி நாலு பேர் பார்த்து திரிக்கிற மாதிரி நம்ம குடும்ப கௌரவம் உச்சந்திக்கு வந்து நிக்க கூடாதுங்கிற பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்கு. அதுல நீங்களும் பங்கெடுத்துக்கணும். தேவையில நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஐ நோ நீங்க சிறந்த லட்சியவாதி, அதுல எனக்கும் பெருமைதான். ஆனாலும் என்கிட்ட எதை வேணாலும் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் உரிமை இருக்கு. தாராளமா சொல்லலாம். யாரோ மூர்த்தியா இந்த கடிதா செய்திருக்கான். அவனுக்கும் சுமத்திங்கிற பொண்ணுக்கும் உள்ள விவகாரம் அவரோட தனிப்பட்ட பிரச்சனையா. அதுல இருந்து நீங்க விலகிக்கணுமா? அவன் சுமதிக்கு எழுதின எல்லா கடதாசுகளையும் திருப்பி கொடுத்துடணுமா? தனக்கும் மூர்த்திக்கும் எந்தவித உறவோ தொடர்போ இல்லைன்னு சுமதி தன் கைப்பட உறுதி பத்திரம் எழுதி கொடுக்கணுமா? அப்படிலாம் இல்லைன்னா உங்களுக்கு சீதாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ரகசிய குடும்ப தகராறு ஊர் அறிய பத்திரிகை எழுதி பகிரங்கப்படுத்திடுவா, அவ்வளவுதானே? அக்கறமா இருக்கு. என்ன நீங்க சொல்றது நிஜம்தானா? நீ பதறது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம். வேண்டானா, சீதாவோட வாழ்க்கையில நீங்களே கல்லு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த சுமதியோட விவகாரத்தை கை கழுவிடுங்க. பூமானி உள்ள போ. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பலிபடுத்து கொண்டிருந்து இன்னும் உங்களுக்கு இது எப்படியா? நீ உள்ள போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, உங்க வாழ்க்கையோட விளையாடுறதாவோ இல்ல நம்ம ரெண்டு பேருடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையை நான் அலட்சியப்படுத்துறதாவோ நினைக்காதீங்க. மூர்த்தியோட கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்க முடியாது. தீர்மானமா தான் சொல்லல. ஆமா, தேச விடுதலைக்காக சர்வ பரித்தியாகம் பண்ணவர் என்னுடைய தோப்பனார். அவருடைய பிள்ளையான நான் என் குடும்ப கௌரவத்துக்காக லட்சியத்தில் இருந்து பின்வாங்கினேன்னா அந்த மூர்த்தி கிட்ட தோக்க போறது நாமத்திரம் இல்ல, என்னுடைய மூதாதை இருந்தா. இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்க மாதிரி எனக்கு வாதம் பண்ண தெரியாது. இது வாதம் இல்ல, ஜஸ்ட் ஃபேக்ட். நம்ம கண்களுக்கு பூதாகாரமா தெரியக்கூடிய உண்மை. இந்த ஒரு உண்மை மட்டும்தான் உங்க கண்களுக்கு பூதாகாரமா தெரியறதா? இந்த விவகாரம் வெளியிலானா என்ன பெத்தவா மனசு எவ்வளவு பாடுபடுங்கிற உண்மையோ, நான் வெளியில தலைகாட்ட முடியாம போயிடுங்கிற உண்மையோ, சீதாவோட வாழ்க்கை தூள் தூளா போயிடுங்கிற உண்மையோ, எல்லாத்துக்கும் மேல அவன் வயிற்று வளர குழந்தைக்கு தகப்பமே தெரியாம போயிடுங்கிற உண்மையோ உங்க கண்களுக்கு பெருசா தெரியல. ஓ அப்படின்னா மூர்த்தியோட கண்டிஷன்ஸ் நான் ஏத்துக்கலன்னா சீதாவை நீங்க நிரந்தரமாவே ஏத்துக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டதாக நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமா, எனக்கு கௌரவம் தான் பெருசு. ஓஹோ, என்ன யோசிக்கிறேன்? ரெண்டு துருவங்கள் ஒண்ணு சேர முடியாதுன்னு யோசிக்கிறேன். என்னமா சொல்றேன்? சீதாவை நீங்க டைவர்ஸ் பண்ணிடுங்க. அவளுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஊர் அறிய உலக அறிய சொல்லிடுங்க. அப்புறம் நான் அச்சந்த மூர்த்தி அச்சு பார்த்துக்கிற ஒரு கை. ஆமா, தட் இஸ் ஆல் டாக்டர். அப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடாதே. நீ எனக்கு பொண்ணே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மகளேனு கூப்பிடத்தான் போறேன். கிட்ட நில்லுங்கப்பா. உங்க லட்சியத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்னடி கேட்க போறேன்? சும்மா இருமா. ஏன்பா, பழங்காலத்து தர்மங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்வேளே, சீதாவை டைவர்ஸ் பண்ணுவோம் இப்ப அவர் என்ன சொன்னேளே, அது கூட பழங்கால தர்மம் தானா? அவர் கோபமா இருக்கடி. தத்து பத்தி நேரம் பேசாதே. அவ பேசட்டுண்டி பூமா. குழந்தையில அவ மழலைய கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். தர்மத்துக்கு தரப்புற வியாக்கியானத்துக்கு கேட்க ஆசைப்படுறேன். சீதா ப்ரொசீட். கணவன் ஒதுக்கி வச்சுட்டு பொண்ணு பழங்காலத்துல சமூக பிரச்சனை பண்ணுவா, ஊரை விட்டு துரத்துவா, ஒருத்தர் அவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருவா. அதத்தான் செஞ்சாலே தவிர நீ அவரு புருஷன் முன்னாட்டிலே டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்காளா?
கண்ண மூடுற வரைக்கும் அவன் தான் அவளுக்கு கனவு, அவன் தான் அவளுக்கு மனைவிங்கிற தர்மத்தை. அந்த தர்மத்துல அர்த்தமோ இல்லையோ அதத்தான் அவ அழிச்சிட்டால தவிர உங்க மாதிரி தெய்வத்தை பண்ண சொன்னா. சொல்லுங்கப்பா சொல்லுங்க, ஏன் பதில் சொல்லாம இருக்கிறேன்? எத்தனை ரிஷிகளோட மனைவிமார் தன் புருஷாளுக்கு துரோகம் பண்ணிருக்கா, எத்தனை எத்தனை பேர் சாபப்பட்டு கல்லா போயிருக்கா, எத்தனை பேருக்கு சாப விமோசனை கிடைச்சிருக்கு, அவள பொருளா கெட்டா போயிட்டேன். பழங்கால தர்மத்துல பாவம் செய்யறதுக்கு இடை இருந்தது, சாபம் கொடுக்கறதுக்கு நியாயம் இருந்தது, அந்த சாப விமோசனத்துக்கு வழியும் இருந்தது. ஊரார்ல சந்தேகப்பட்ட உடனே சீதை ராமர் தண்ணியா வச்சுட்டார், நெருப்பு மேல நடக்க சொல்லல. அவ்வளவு இருந்தும் இப்ப என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி போ மனசு வந்தது? நடந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பனிஷ்மெண்ட் வரும்போது ரிஷிபத்னி ஆயிடுமோ? ரிஷிபத்னி தர்மம்ங்கிறது நீ உடுத்திக்கிற புடவையோ லுங்கியோ பெல் பாட்டமோ ஜீன்ஸோ இல்லம்மா, அது ஒரு ஒத்தை அடிப்பாத மாதிரி அதுதான் நடந்து போகணும். தவறுனா காட்டிலையோ மோட்டிலையோ முள்ளிலையோ புதர்லையோ போய் முட்டிக்க வேண்டிதான். எல்லா ரிஷிபத்மா நடந்தா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தவறினா அதனால அவர் சபிக்கப்பட்டார், அதாவது கொடுக்கப்பட்ட தண்டனை, அதாவது கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ். என்ன அந்த காலத்துல கோர்ட் கிடையாது, நீதிபதி கிடையாது, இந்த டைகர் தாத்தாச்சார் மாதிரி பீஸ் வாங்காம கேஸ் எடுத்துக்கிற பித்துக்குடி அட்வொகேட் கிடையாது. இந்த காலத்துல எல்லா ஏழவும் இருக்கிறதுனாலதான் சீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சொன்னேன். இன்னும் உனக்கு அது புரியலன்னா அதுதான் உனக்கு நான் கொடுக்குற டெத் சென்டென்ஸ், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற மரண தண்டனை. தர்மத்தை சொன்னவாளே தப்பு பண்ணாததுக்காக நானும் தப்பு பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினா அதுக்கு தர்ம வியாக்கியானம் பண்ணி நின்றுக்க மாட்டேன். வாழ்ந்தா தர்மப்படி வாழணும், சாகணுமே தவிர நோ காம்ப்ரமை, நோ காம்ப்ரமை, நோ காம்ப்ரமை. வாழ்க்கை அழிஞ்சு போச்சுமா? அழியாதம்மா, அந்த குமரகுருவும் சுமதி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கடங்கார மூர்த்தி கட்ட லெட்டரை நானே வாங்கி கொடுக்கிறேன்மா, நானே வாங்கி கொடுக்கிறேன். சுமதி இன்னைக்கு காசு நீதான் போட்டியா? ஆமா. வழக்கத்துக்குமா ரொம்ப நல்லா இருக்கே. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். இங்க சுமதிங்கிறது? இதுதான் சுமதி, என் தங்கச்சி. ஆமா. நீங்க? இவங்க தான் மிஸ்ஸஸ் தாத்தா சார். அப்படியா? வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. பரவாயில்லப்பா. அம்மா, ஒரே சமயத்துல நாங்க பாவமும் புண்ணியமும் செஞ்சவங்களாயிட்டோம். உங்கள மாதிரி பெரியவங்க எங்க வீடு தேடி வர்றதுக்கு உண்மையிலேயே நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதே சமயத்துல நாங்களா உங்களை வந்து பாக்குறத விட்டுட்டு எங்களை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா அது நாங்க செஞ்ச பாவமா நினைக்கிறோம். தம்பி, நான் பேசுறேன். வக்கீலையா எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கி சாப்பிடுவார், அதே மகிழ்ச்சியை நீங்களும் எங்களுக்கு தரணும். சுமதி, தாகசாந்திக்கு மோர் கொண்டாமா? வேணாப்பா. தாகசாந்திக்கு நீங்க எனக்கு தரதை விட என்னுடைய மனசாந்திக்கு ஏதாவது வயசு செஞ்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னமா அது? குசேலர்கிட்ட குபேரன் தர்மம் கேட்ட மாதிரி ஒரு குறையும் இல்லாத மகாலட்சுமியான உங்களுக்கு நாங்க மனசாந்தி தரதா? தம்பி, நோக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி எங்க ஆத்துக்கு போன் பண்ணி உன் தங்கையை அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டேன், நான் வேண்டான்னு சொன்னேன். ஆமா. ஏன் தெரியுமா? அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு காரணம் தான் தோன்றது. இன்னைக்கு நான் உங்களை தேடி இங்க வரணும்னு இருக்கிறனால தான் அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன். பகவான் எனக்கு நல்லா புத்தி கொடுத்தாருப்பா, என்னை மன்னிச்சிரு. அம்மா, என்னம்மா இது? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாரு. சுமதி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா எங்க ஆத்துக்கார சபதம் எடுத்துட்டு இருக்கார். ஆனா நானும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரமாட்டேனான்னு உங்களாண்ட கேட்க வந்திருக்கேன். தேவைப்பட்டவா போய்த்தான் வாங்கிக்கணுமே தவிர வந்து குடுத்துட்டு போங்கன்னு சொல்றது நல்லா இருக்குமாமா? அம்மா, நீங்க பேசுறது என் மனசுல ஆணி வைக்கிற மாதிரி இருக்கு. என் தங்கச்சியோட வாழ்க்கை விட உங்க மகதான் எனக்கு பெருசு. அது இப்ப இல்லை, அப்பவே வக்கீலையா கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவர் அதை ஏத்துக்கல. அவருடைய உயர்ந்த உள்ளமும் உன்னத லட்சியங்களும் அதை ஏத்துக்க விடல. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை தெய்வத்தின் கட்டளையா ஏத்துக்கிறோம். பொண்ணோட வாழ்க்கையை பத்தி மட்டுமே நினைக்கிற என்ன போய் தெய்வத்துக்கு சம்மா பேசுறியப்பா? அதுல தப்பு இல்லம்மா, தெய்வத்துக்கே கூட பிள்ளை பாசம் இருந்திருக்கே. அம்மா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு என்னால யூகிக்க முடியும். மதி, போய் ஒரு பேப்பரும் பேனா எடுத்துப்பாம்மா. போமா. தம்பி. அம்மா, இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக நாங்க எந்த தியாகமும் செஞ்சதில்லை, அதுக்கு இப்பவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எழுதுமா. அன்புள்ள மூர்த்தி அவர்களுக்கு சுமதி எழுதி கொண்டது. எழுதுமா. ஓ,
அன்புள்ளான்னு எழுதுறதுக்கு உனக்கு கை வரலன்னா அன்பை மறந்தான் எழுது. இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். உன் தலையெழுத்த கடவுள் எழுதுறம்மா, நீ தான் எழுதிக்கணும். எழுத்து அன்பை மறந்த மூர்த்தி அவர்களுக்கு சுமதி எழுதி கொண்டது. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவோ தொடர்போ கிடையாது என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பை இழந்த சுமதி குடும்பம் உன் கையாலேயே அவங்களுக்கு சந்தேகமா இருக்க உனக்கு? இந்த முக்கண்ணாடிய கயிட்டு தர போட்டு பார், வந்திருக்கிற நான் தானா இல்லையா? அப்படி உனக்கு சந்தேகமா இருந்த 17 வருஷமா என் 32 எனக்கே துரோகம் பண்ணி நிற்கிறானே அம்பி, அவனை கேட். வந்திருக்கிற உன் ஆத்துக்காரன் தானா இல்லையா? இல்ல, நான் வந்து மன்னி தான். என்னடா பின்ன, 17-14 லோகத்துக்கு அதிபதியான லங்கேஸ்வரன் விபீஷண ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவா? ஆனா இந்த டைகர் தாத்தாச்சாரிய லெட் டவுன் பண்றதுக்கு 1, 2, 3, 4 கிராண்ட் அலையன்ஸ் எதிர்கட்சிகளின் அருமையோர கூட்டணி. ஐயா, உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக நாங்க கூட்டு சேரல, உங்க குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாத்துறதுக்காகத்தான் சேர்ந்தோம். மகளுக்கு வாழ்க்கை தர மாட்டீங்களான்னு ஒரு தாய் மன்றாடுறப்போ அதை எப்படி ஏன் மறுக்க முடியும்? ஐயா, எங்களை விட உயர்ந்த ஒருத்தர் எங்க வீடு தேடி வந்து வாய் விட்டு கேட்க முடியாத ஒரு உதவியை கண்ணீரால எழுதி காட்டுறப்ப எங்க மனசு எப்படியா கல்லா இருக்க முடியும்? அண்ணா, பேச்சோடு பேச்சா 17 வருஷமா உங்க உப்பத்தினுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவன்னு என்ன சொல்லிட்டேன். இப்படி செய்யாதீங்கோ, இது டைகர் அண்ணாவுக்கு தெரிஞ்சா உண்மையாவே அவர் டைகரா மாறிடுவாருன்னு நான் மன்னிக்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னது உங்களுக்கு தெரியாதண்ணா. உமா, உன்னுடைய கூட்டாளிகள் 3 பேரும் உன்ன நோக்கி கைய நீட்டுறா, நீ யார நோக்கி கைய நீட்ட போறே? அந்த பெருமாளத்தான்ண்ணா, பெருமாளத்தான். அந்த பெருமாள் தான் டைகர் தாத்தாச்சாருடைய சகதமனை வச்சிருந்து ஒரு அற்புதமான நீதிபோதனை வளைக்குட்டானே. பாரத பொண்ணுக்கு புருஷந்தா எல்லாம் அவனுக்கு எதிரா ஒரு காரியம் செய்ய நினைச்சா ஒரு ஈ எறும்பு கூட உதவிக்கு வராதுன்றத எவ்வளவு அற்புதமா விளைக்கிட்டான் பத்தியா? எவ்வளவு அற்புதமா விளைக்கிட்டான் பத்தியா? ஐயா, நீங்க பேசுறது வெந்த முள்ள வேல் பாய்ச்சற மாதிரி இருக்கு. காட்டி கொடுத்துட்டீங்க நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நானும் சுமதி விளக்கம்தான் சொன்னமே தவிர எங்க பொறுப்புல இருந்து நான் விளைவிக்கல. இப்போ சொல்றேன், உங்க மனைவிக்கு ஈயோ எறும்போ உதவாதுங்கிறது உண்மைதான். ஆனா இதயமுள்ள நான் உதவத்தான் போறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த லெட்டர் மூர்த்தி கைக்கு போய் சேரப்போகுது. ரியலி? எஸ் ரியலி. ஆர் யூ சீரியஸ்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் சீரியஸ். ஐ சே யூ ஷுட் நாட் டு தட். ஐ சே ஐ வில் டு தட் அண்ட் தட் டு ரைட் நவ. என் புள்ள உருடந்தா இப்ப நான் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டான்டா. ஆனா நான் தாண்டறேன். ஏன்னா நான் உங்க மகன் இல்ல. யூ ஹியர் மீ? ஐ அம் நாட் யுவர் சன். ஐ அம் நாட் யுவர் சன். ஐ அம் நாட் யுவர் சன். சாரி டு டிஸ்டர்ப் யூ மிஸ்டர் மூர்த்தி. என்ன பாக்குறீங்க குமரகுரு? மிஸ்டர் மூர்த்தி, நீங்களும் நானும் இதுக்கு முன்னால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது இல்லைன்னாலும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லிட்டு போ. டேமி, உன் யோகியதைக்கு நான் நீங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். என்ன நீ நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற, பி கேர்ஃபுல். போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஓ, போலீஸ் அவசர போலீஸ் உதவிக்கு டயல் நம்பர் 100 கூப்பிடு. உனக்கு சிரமமா இருந்தா நானே போன் பண்றேன். ஏன் போலீஸ்னா அவ்வளவு பயமா இருக்கா? அப்போ இதுதான் உன் வீடா? காதல் லீலைகளின் களியாட்ட கூடம். முத முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ என் தங்கச்சி கள்ளமில்லாத பொண்ணா இருந்திருப்பா. ஆனா கடைசி தடவை அந்த அறையை விட்டு வெளியே வந்தப்போ கசங்கி மலராயிட்ட. இந்த விவகாரம் வக்கீல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் பேசுறதுல அர்த்தமே இல்லை. தேவைன்னா நம்ம வக்கீல்கள் பேசுறோம். இனிமே வக்கீலே தேவையில்லை. நீ கேட்டபடி என் தங்கச்சி கிட்ட இருந்து உறுதிமொழி பத்திரம் கொண்டாந்துருக்கு. மூர்த்தி, ஒரு வேடிக்கை பாத்தியா? நீ எழுதின பல கடிதாசிகளை முன்பின் தெரியாத யாரோ ஒரு போஸ்ட்மேன் தான் கொண்டாந்தான். ஆனா என் தங்கச்சி எழுதின ஒரே ஒரு லெட்டரு
அது வழியில எங்கேயே தவறிடக்கூடாது எங்கிறதுக்காக அண்ணனான நானே கொண்டு வந்திருக்க மூர்த்தி, நானே கொண்டு வந்திருக்க மூர்த்தி. சுமதியோட அண்ணன்கிற முறையில் இல்லை விட்டுவேன மேனண்டா மேம் கேட்கிறேன். ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா வஞ்சிக்கிறதுக்கு உன்னால எப்படி இப்ப முடிஞ்சது? உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த லெட்டரை கொடுக்குறேன்ப்பா, கொடுக்குறேன். என் தங்கையோட வாழ்க்கை கதவுக்கு சீல் போட்டு மூடி அந்த சாவி உங்ககிட்ட கொடுக்கத்தானே வந்திருக்கேன். ஆனா கடைசி நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், ஊரறிய உலகறிய என் தங்கச்சி நீ மனைவியை ஏத்துக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு கோயில்ல முந்தைய தடவை அவளை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு கோயில கூட்டிட்டு போய் மாலை போட்டியாமே, அதே கோயில கூட்டிட்டு போய் ஒரு மஞ்சள் கைட்டு போட்டு என்ன மாலை வாழிடுச்சுப்பா, மாலை வாழிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் முகத்தை கூட பார்க்காம பிரிஞ்சு போய் அந்த நிம்மதியில நானும் என் தங்கச்சி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் காதலிச்சு ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடிய கடமைன்னு கூட நினைக்க வேண்டாம்ப்பா. தெருவோட போற ஒரு பைத்தியக்காரியோட சொல்ல பொறுக்க முடியாம ஏதோ விளையாட்டுத்தனமா தாலி கட்டுந்தா நினைச்சுக்க, அது போதும் எங்களுக்கு. ப்ளீஸ் மூர்த்தி ப்ளீஸ். முடியாது முடியாது, உன்னோட பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு காலம் நான் சம்மதிக்க முடியாது. இஷ்டம் இருந்தா அந்த லெட்டர் கொடு, இல்லைன்னா உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. வக்கீல் கிட்ட போறாங்களா? வக்கீல் கிட்ட டைகர் தாத்தாச்சாரி வெறும் காகித புலி. அந்த வக்கீல் மக வண்டவானம் தெரியாதா எனக்கு? அண்ணா, என் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்லை, அவருக்கு ஒண்ணும் ஏற்பட்டுடக் கூடாது. டேய், வக்கீலையாவ பத்தி கேவலமா பேசின உன்னை நான் கொல்லாம படுறதுக்கு காரணம் தங்கச்சியை கெடுத்துட்டாங்கிற அத்தத்துல உன்னை கொண்டுட்டேங்கிற பழிய மேல வந்துருமேனுதான். உன்னை என் கையால தொட்டதே பாவம். நான் கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி ஆபீஸ்லயே இருந்துட்டு இருக்க போறேன் ஆத்துக்கு போகாம? கிச்சாபி அண்ணா, உன்னுடைய வைராக்கியத்தை லட்சியத்தையும் உடைக்கிற மாதிரி நாம்டியா எப்பாவது ஏதாவது பண்ணிருக்காளா? ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்பாவது ஏதாவது பண்ணிருக்காளா? அதை தவிர வேற எதையுமே அவன் பண்ணது இல்லையா அண்ணா? சே எஸ் சார் நோ, எஸ் 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 நிறைய எஸ். அப்பெல்லாம் என்னடா நம்ம இவளே இப்படி லெட்டர் பண்ணிட்டாள் என்ற கோபமும் ஆத்திரமும் உனக்கு வந்தது இல்ல? வந்தது வந்தது நிறைய வந்தது. நீ எப்படி ரியாக்ட் பண்ண? மடார் மடார்னு என் தலையில நாலு போட்டுட்டேன்னா? ஏறக்குறைய என் நிலையை அதுதான். நாளைக்கு மத்தியானம் ஒரு மணியோட அந்த மூர்த்திக்கு நான் கொடுத்த காலக்கெடு முடியறது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்விக்கு என் ஆம்பியாலே காரணமாயிட்டா கிச்சாமி, என் ஆம்பியாலே காரணமாயிட்டா. அண்ணா ஆத்துக்கு வாங்கண்ணா, இந்த ரெண்டு மூணு நாளா ஆத்துல யாருமே சாப்பிடல. எதுக்காக எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கா? உண்ணாவிரதம் தான். நீங்க ஆத்துக்கு வந்து சாப்பிடுற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. கிச்சாமி, யாராவது போட்டோகிராஃபர் இருந்து அனுப்புவேன், இவளை படம் பிடிச்சு பத்திரிகையில போடட்டும். ஆத்துக்கு வரது ஆத்துக்கு மூஞ்சில குளிக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கா? வெறுப்பா இருக்கா? பொய் சொல்றேன்னா, 28 வருஷமா மன்னியோட வாழ்ந்துட்டு இப்ப பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேன். உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்கிருந்து நாங்க போக போறது இல்ல. வாடாப்பா பிரகலாதா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை ஒவ்வொரு தோப்பனாருக்கு இருந்துட்டா போறோம். தலை நிமிந்து நல்லா நின்றுடும். எல்லாருமா சேர்ந்து லெட் டவுன் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? மிரட்டுறியா? பயமுறுத்தல் பயமுறுத்தல் எந்த லெட்டர் என்ன? டாக்டருக்கு மூர்த்தி ஒரு கடிதம். கிளியர் கேஸ் பிளாக்மெயில். சுமதிக்கு தனக்கு இருந்த உறவு பத்தி கூட இருக்கான். வெரி குட் வெரி குட். யூஸ் பண்ற டாக்டர் பெர்மிஷன் வாங்கணும். டாக்டர் போன் பண்ணு குயிக் குயிக். ஹலோ ஹலோ, டாக்டர் விஜயராவ் வீடு தானே? எஸ். டாக்டர் இருக்காரா? எஸ். Who is the idiot disturbing me at this hour? என்னது ஒரு நாள் இல்லாம என்ன இடியட்டுன்னு வைக்கிறாரு அவர்? நீங்க இடியட்டுங்கிறது போன்லயே தெரியுது. என்ன விளையாட்டு எழுப்ப மாட்ட? டாக்டர் நான் தான் பேசுறேன். நான் தானா? யார டாக்டர்? நல்ல போதையில் இருக்க போன கீழே வச்சிருக்கோண்ணா. குப்புன்னு இங்க வரைக்கும் நாடுறது. டாக்டர்
நான் டைகர் பேசுறேன். மாமா என்ன விஷயம்? நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்பவா? யூ மீன் ரைட் நவ்? எஸ் ஐ மீன் ரைட் நவ். நான் இந்த அஞ்சு நிமிஷத்துல அங்க வரேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சாமி, நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுறேன். சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்களும் ரொம்ப பயந்த சுபாவம். எனக்கு பயந்த சுபாவம் தான்டா. ஆனா இந்த மூர்த்தி பயல என் ஆண்டாளா கற்பனை பண்ணிட்டு அந்த இடத்துலயே அவனை சத்தம் பண்ணிடுவேன். சத்தம் அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா. நின்னு பேசக்கூடிய நிதானம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஆசனம் தேவை, உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாளோ அப்பவே வா. ஸ்டடி இல்லைன்னு இருக்கா தெரியும். டாக்டர், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. சீதா களங்கமற்றவள் நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு தேவை. என்ன செய்யணும் அம்மா? டாக்டர், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மூர்த்தி ஹியர். ஹாய் நிர்மல். ஆமா டாலின், நல்லா பேசுற சொல்லு. நேற்று வர முடியல டாலின். ஆமா டாலின், இன்னைக்கு வந்துடுறா கட்டாயம் டாலின். ஹலோ ஹலோ, நீயா? ஹவ் டேர் யூ? யூ? ஏ யூ? யூன் வரமாட்டார். அவன் சிறையை கொடுத்து காபி சாப்பிட நாங்க ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டோம். என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு ரொம்ப தைரியம் நினைப்போ. வாலிபம் இருக்கு. குவாயும் முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எங்க பார்த்திருப்பேன்? புரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்து. ஒரு நாள் நீ சீதாவை தேடிட்டு டைகர் அண்ணாத்துக்கு வரல. என்னது? சீதாவை தேடிட்டு வக்கீலையா வீட்டுக்கு வந்திருந்தானா? அப்படின்னா கிச்சாமி சார் புரிஞ்சுட்டேன். இப்ப நான் புரிஞ்சுட்டேன். சீதா காலேஜ்ல படிக்கச்ச பழகினது இவன் கூட தான். குதிரை கீழே வரணும் இல்லாம குழிய வேற பறிச்சாம இப்ப என்னடா வசமா வந்து லாயத்துல மாட்டி நடுத்து. அப்படி கடிவாரத்தை மாட்டுறேன், மாட்டி விடுறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா வக்கீலையா மகளோட பழகிறதும் இல்லாம மாசு மறுவில்லாத அந்த பொண்ணு மேல களங்கத்தை உண்டாக்க நினைப்பேன். அது தைரியம் இல்ல, திமிரு திமிரு. அந்த பொண்ணு நம்மண்டே தப்பிச்சுட்டாரேங்க ஆத்திரம் ஆத்திரம். அப்படித்தானே தம்பி? என் தங்கச்சி மேட்டரை கூட நான் சுலபத்துல மன்னிக்க தயாரா இருக்கிறேன். ஆனா சீதா வாழ்க்கையோட விளையாடிட்டு பாரு. உன் எழுந்து ஒவ்வொன்னா எண்ணி எண்ணி முறிச்சாலும் எண்ணிட்டு முறிக்காத முறிச்சுட்டு என்ன ஆத்திரம் இருக்காது. பிரகாஷ் பெண்கள்லாம் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சுன்னு இப்ப நீங்க மூணு பேரை வெளியில போறீங்களா இல்லையா? தம்பி நன்னா பயமுறுத்துறேன்டா. குமரகுரு, முதல்ல இந்த ரெண்டு இடிச வெளியில கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்த விஷயத்த சொல்லு. ஏன் நாங்க இங்க இருந்தா உனக்கு எங்க வலிக்கிறது? நீயா எங்களை தூக்கி வச்சுன்னு சுமந்துட்டு இருக்க? மூர்த்தி, உன்னுடைய ஆட்ட பாட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாச்சு. ஆனா அந்த முடிவை நல்லதாவோ கெட்டதாவோ மாத்திக்கிறது உன்னுடைய கையில தான். உன்னுடைய நண்பர்கள் உன் நிபந்தனையை ஏன் தங்கச்சிட்ட வந்து சொன்ன மாதிரி இப்ப நாங்களும் சில நிபந்தனையை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கோம். எனக்கு நிபந்தனை? என்னது? இதுதான் திமிரு. என்ன தம்பிக்கு அடங்கல? அது தானே அடங்காதம்பி, அடக்கணும். அப்பதான் அடங்கும். குமரகுரு, நீ நம்ம நிபந்தனையை சொல்லு. உடனே டாக்டர் விஜயராவங்கிட்ட போய் மன்னிப்பு கட்டிட்டு சீதா மேல நீ சுமத்தி இருக்கிற அபாண்ட களங்கத்தை போக்கணும். மன்னிப்பு கேட்கணும்னா வக்கீலையா உனக்கு கொடுத்திருக்கிற காலக்கெடு இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணியோட முடியுது. அதுக்குள்ள நீ என் தங்கச்சி சுமதி கழுத்துல தாலி கட்டி ஆகணும். டாக்டர் விஜயராகவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன் தங்கைக்கு தாலி கட்டணும். அப்பா புரிஞ்சுட்டாண்டா. ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலன்னா? ஐபிசி 506 and 496 அப்ளை ஆறுது. இதுக்கு 2 வருஷம், அதுக்கு 7 வருஷம். ஜட்ஜு நல்லவரா இருந்தாருன்னா கன்கரண்டா போடுவார்.
இல்ல என் மாதிரி பொல்லாதவரா இருந்தாருனா தனித்தனியாவும் போடலாம். அல்டிமேட்லி யூ வில் பி லேண்டிங் இன் ஜெயில். மூர்த்தி, டாக்டர் விஜயராகவனுக்கு நீ எழுதின பிளாக்மெயில் லெட்டர் இப்ப வக்கீலையாகிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் அது அவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நீ பிளாக்மெயில் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அதுக்கு அப்புறம் தான் நீ ஜெயிலுக்கு போகணும். இன்னும் டைம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல போய் சுத்த போய் அந்த மாதிரியான லெட்டர் நான் எழுதவே இல்லை. இப்ப நீங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. சரி, அப்படின்னா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோ. இந்த விவகாரம் போலீஸுக்கு போனா எங்களுக்கு சரி. அப்படி உனக்கு தயக்கமா இருந்தா எங்கிட்ட சொல்லு, நாங்களே ஒருத்தர் அப்ரூவர் ஆகி நாங்க தான் பிளாக்மெயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போறோம். என்னடா சொல்லுவோமே? இல்ல வேண்டாம் குமரகுரு, நான் சொல்றது கேளுப்பா. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுப்பா. சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆபீஸ் மட்டும் இல்ல, இதோட பிரான்சஸ் எல்லாம் என்னோட நிர்வாகத்துலதான். ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல பிளாக்மெயில் கேஸ் போலீஸுக்கு போனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுப்பா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளீஸ் குமரகுரு, என்னுடைய வாழ்க்கையே இப்ப உன் கையில தான் இருக்கு. கேவலம் ப்ரமோஷனுக்கே நீ இவ்வளவு பாடுபடுறியே, அந்த ரெண்டு பெண்களும் அவங்க வாழ்க்கைக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? இல்ல இனிமே நான் யாரும் உங்களுக்கு போக மாட்டேன். எந்த பொண்ணை ஏறத்து கூட பார்க்க மாட்டேன். அம்பியே, இதுக்கு பேரு தாண்டா பிரசவ வைராக்கியம்னு பேரு. நான் ஏழு தடவை அனுபவிச்சிருக்கேன்டா. இப்ப அப்படிதான் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாளை ஆச்சுன்னா ஹலோ நிர்மலா டார்லிங் அப்படின்னு போன் பண்ணுவேன்டா. என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு விளையாடுறீங்களே, என்னுடைய வேதனை உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. வேதனை இத்தோட முடியல அப்பனே, இன்னும் இருக்கு. ஜெயிலுக்கு போனோம், கம்பி எண்ணணும், காலங்காரத்தால எழுந்திருக்கணும், கஞ்சி தாண்டா சாப்பிடணும், கட்டாந்தேரையில படுக்கணும். அம்பி இன்னும் என்னடா சொல்ற அவங்க கிட்ட? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மூர்த்தி, கடைசியா கேக்குறேன், டாக்டர் விஜயராவ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சி சுமதி இடத்துல நீ தாலி கட்ட போறியா இல்லையா? குமரகுரு, டாக்டர் வேணா வந்து மன்னிப்பு கேக்குறேன், ஆனா இந்த கல்யாணம் அடமாவி ஒரு பொண்ணை கெடுத்துட்டு அவன் அண்ணன் கிட்டயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா சொல்றான். இந்த கிராகனோட கம்பேர் பண்ண என் ஆம்பியா ரொம்ப நல்லவடா. குமரகுரு, நீ அதை கேட்டு நிக்கிற தடா இப்படி. மூர்த்தி, அனுமார்கிட்ட ராவணன் ரொம்ப அலட்சியமா தான் பேசினான். கடைசியில விதுல அம்புமாசி ராமன் வந்தவன அவங்க கதி என்னாச்சு? அதை விட மோசமா போறது உங்க கதி. நாளைக்கு போலீஸ்காரா உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒண்ணு வந்து நிறுத்துவா. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கோர்ட்டா இருக்காது, புலி குகை மாதிரி இருக்கும். அடிபட்ட புலி மாதிரி இப்ப அண்ணா உரிமின் இருக்கார். உன்னை கோர்ட்ல பார்த்தாரோ இல்லையோ தன்னுடைய விசுரூபத்தையே எடுத்துருவார். நீ செஞ்ச ஒவ்வொரு குத்தத்தையும் ஒண்ணு ஒண்ணா அடிக்கி சொல்லி ஒவ்வொரு குத்தத்துக்கு இந்த தண்டனை இந்த தண்டனைன்னு வாதாடினார்னா 7 வருஷம் திட்டிடுவாண்டா. ஏய், இவனுக்கு சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன்டா. அனுபவிச்சாண்டா புரியும். எக்கடாவது கெட்டு ஒழிடா. யாரா அந்த காரியத்தை பண்ண சொல்றது? கிராமத்துல ஒரு கதை சொல்லுவார். மூணு முட்டாளிகள் சேர்ந்துட்டு ஒரு நாள் ராத்திரி முயல் பிடிக்க புறப்பட்டாங்க. கையில கோணி போய் டார்ச் லைட் எல்லாத்தையும் எடுத்து ராத்திரி புறா அலைஞ்சானுங்களா, ஒரு முயல் கூட கிடைக்கல. காலங்காத்தால ஒரு புதரோரமா ஒரு சின்ன முயல் குட்டி படுத்து தூங்கிட்டு இருந்ததா. முதல் முட்டாள் போய் தட்டி எழுப்பினானா, அது கண்ணை திறந்து பார்த்துதான். ரெண்டாவது முட்டாள் அது கண்ண டார்ச் லைட் அடிச்சானா, அது நல்லா எழுந்து நின்னுதான். மூணாவது முட்டாள் கோணி பைய தூக்கிட்டு பிடி பிடி பிடின்னு ஓடினானா, மயில் குட்டி ஓடி போயிட்டான். அறிவு கட்ட முண்டங்களா முண்டங்களா, இவட யார அந்த காரியத்தை பண்ண சொல்றது? நாங்க மயில் பிடிக்க போல, மூர்த்தியை தான் பார்க்க போனோம். சட்டர், இவட யார அந்த மூர்த்தியை போ சொன்னது? குமரகுரு தான் சொன்னா. அம்மி ஏன் சரின்னா நீ ஏன் சேர்ந்துட்ட அப்படித்தானே? 10% கரெக்ட். ஆனா ஒண்ணு, ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு எனி ஆஃப் யுவர் ஆனா ஒண்ணு நான்சென்ஸ். அவருக்கு அறிவில்லை, நீமா யாரு சொல்லுவா போயிட்டேன்? யார் அந்த மூர்த்திட்டு போ சொன்னது? யுத்தங்கள்ல என்ன நடக்கு தெரியுமா? கமாண்டர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்மி மூவ் ஆகும். அதான் யுத்தத்துல நடக்கு தெரியுமா உனக்கு? எங்க ஆத்துல நடக்கிற யுத்தத்தை வர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன கிச்சாமி, உன் ஆம்பையா உன்னோட போடுற சண்டை போறாது, இன்னும் நிறைய போடணும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். டீம் ஒர்க், டீம் ஒர்க். அந்த ஸ்பிரிட்டோட இந்த கேஸ் முதல்ல எடுத்துனேன். ஆனா ஒவ்வொருத்தரா என்ன லெட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நானே தனியா நின்று போராடி ஜெயிக்கிற முடிவுக்கு வந்தேன். அதுல நீ கால மாறி விட்டேன். நிக்காம பாரு, நிறைய குளிச்சுக்கோ. வெக்கமல்ல அந்த மூர்த்திட்டு போய் நோசிக்கிட்டு வந்து நிக்கிறது. ஆனா பேசுறது மாத்திரம் பெரிய சூற புரியாட்டம். உங்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்துடுறேன், என் தங்கையை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆஹா உஹூன்னு நல்லா வரதுரா வாயில எனக்கு நல்லா வரது. ஐயா, நான் ஒண்ணு சொல்லாங்களா? என்ன சொல்ல போறேன்? அந்த மூர்த்திட்டு போனது சரின்னு சொல்ல போறேன். அதானே? ஆமா. ஆனா தெரிஞ்சு கிடக்கேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம உங்க அனுமதி இல்லாம போனது தப்பு தான். ஓஹோ, 50% மாத்திரம் தப்புன்னு ஒத்துக்கிறியா? அந்த 50% இப்ப என்னடாச்சு? அந்த மூர்த்தி 100% உஷாராயிட்டான். எந்த பக்கத்துல இருந்து என்ன அட்டாக் வரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாண்டா. அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு எதிரிக்கு தெரியாம நடந்துக்கிறதா வார் ஸ்ட்ராட்டஜி. அதான் வக்கீலுக்கு ஸ்ட்ராட்டஜி. இந்த காரியத்தை இப்ப நீங்க குட்ட குழப்பம் இல்ல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன், இன்ஸ்பெக்டர் போய் அவரை மிரட்டி இருப்பார். இந்த மாதிரி அதிகமா தப்பு பண்ற பசங்களுக்கு போலீஸ கண்டாலே பயம், உடனே சரணாகதின்னு வந்துருவான். அதான் ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா மணி இப்ப 12:00 ஆறுது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மூர்த்தி வந்துருவான் தான் எனக்கு தோன்றது. வருவான்டி வருவான். ஆனா எப்படி வருவான்? இஸ் அ க்ரூக் மைண்ட் யூ.
அவன சுலபத்துல மனசு மாதிரி திரிஞ்சிட மாட்டான். அவன் என் பேர்ல ஒரு கொக்கிய போடத்தான் போறான். அந்த கொக்கி என்ன வார்க்கும் தான் எனக்கே தெரியல. ஐயா, அது எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். டாக்டர் ஐயாக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா அண்ணா சொன்னாரு. அதோட அவர் விட்டுடுங்க. சீதா அக்காவுக்கு வாழ்க்கை கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரியா? அம்மா தியாக சுடரே, சித்த வாய மூடி பேசாம இருக்கியா? யாராருக்கு எப்ப வாழ்க்கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வாய மூடி பேசாம இரு. என்ன, இன்னைக்கு மன்னிப்பு கேட்க ஒத்துண்டவன் நாளைக்கு மனசு மாறி சுமதிய கல்யாணம் பண்ணிக்கும் ஒத்துப்பான். அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவகாசம் கொடுத்தாச்சு 15 நாள். இனிமே டைம் கொடுத்தா அவனுக்கு கொடுக்குற டைம் இல்ல. இந்த தோல்வி எப்படி சமாளிக்கிறது எனக்கு நானே கொடுத்துக்கிற டைம். ஒரு மணிக்குள்ள அவன் வந்தாகணும். வரலைன்னா வழக்கு தான். உங்க முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன்ப்பா. எனக்கு களங்கத்தை உண்டாக்கின அந்த சுந்தரமூர்த்தி தான் சுமதியோட கண்ணீருக்கும் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவகாசம் கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. நீங்க எடுத்த சபதத்துல ஜெயிச்சே ஆகணும். Thank you, Sita. Thank you. இந்த ஒரு விஷயத்துல அது என் மனசு குளிர்ற மாதிரி ரெண்டு வார்த்தை சொன்னவர். Thank you. ஆனா நீ மற்ற ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா 15 நாள் இருக்குமா? நான் அல்டிமேட்டம் கொடுத்த மறுநாளே அந்த பையன் சரணாகதி நீ காலில் வந்து விழுந்திருப்பா. தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அப்பா மூர்த்தி வா, இங்க இருக்கிறவா எல்லாரும் சார்பிலையும் உனக்கு வரவேற்பு கொடுக்குறவா. தேங்க்யூ மிஸ்டர் தாத்தா சாரி. ஹேய், வக்கீலையா பேர் சொல்லி கூப்பிடுறேன், வாயை கிழிச்சுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதே இடத்துல உயிரை குடிச்சிடுறேன். என்ன நடந்துடுத்து நீ கிடந்து பதற? இன்னும் என்ன நடக்கணும்? ஏன் எதிரிலேயே உங்களை பேர் சொல்லி கூப்பிடறானே? என்ன தரடா கூப்பிட்டான்? புரியல வந்த விஷயத்தை வந்த விஷயத்தை சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. நான் எரிஞ்ச கல் என் பேர்லயே வந்து விழுறதா? வெரி குட், வெரி குட். விஷயத்தை சுருக்கமா சொல். சுருக்கமா என்ன? நாளே நாலு வார்த்தைகள் சொல்லிடுறேன். சுமதியை கல்யாணம் பண்ணிக்க தயார். என்ன சொல்ற? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா? நிஜமாவா சொல்றேன்? நிஜமாவாப்பா சொல்றேன். ஒருத்த இவ்வளவு தூரம் வேலை மெனக்கிட்டு வந்து பொய் சொல்லுவானான்னு உங்க கூர்மையான அறிவுக்கு தெரியலையா? என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. நீங்க நான் சட்டத்தை தவிர வேற எதையுமே நம்புறது இல்லையே. நீ சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் என் சமத்துல ஜெயிக்க போறேன்னா நடக்கணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கலாமே நடக்காது. அப்படியே நீங்க மிரட்டதா சொன்னதை ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் ஒன்னும் அனாவசியமா காரணம் இல்லாம மிரட்டல. நான் எரிஞ்ச ரெண்டாவது கல் என் பேர்ல வந்து விழுறதா? மூர்த்தி, யூ ஹேவ் எனார்மஸ் கட்ஸ் அண்ட் மெமரி பவர். கம் அவுட் வித் யுவர் கண்டிஷன். டாக்டர் விஜயராகவனுக்கு நான் எழுதின லெட்டர் என் கைக்கு வந்து சேரணும். அந்த லெட்டர்ல அப்படி என்ன முக்கியத்துவம்? நிறைய இருக்கு. எனக்கு சுமதிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்க என்ன லைஃப் பூரா பயமுறுத்தலாம். Don't talk like a fool. I am not a fool. But அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்க என்ன ஃபூல் பண்ண மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? அந்த லெட்டர் நான் யூஸ் பண்றதே உனக்கு சுமதி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இருக்கா தப்பா? அதுக்கப்புறம் அதை வச்சு உன்னை பயமுறுத்த நினைச்சா, மை காட் மை காட், இந்த சின்ன வயசுலயே உனக்கு எவ்வளவு குருக்கெட் மைண்ட். என்ன செய்யறது? உங்க மைண்ட் குறுக்கடா வேலை செய்யுதே. அப்படி இல்லைன்னா டாக்டர் விஜயராகவனுக்கு நான் எழுதின லெட்டரை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு என்ன இந்த கல்யாணத்துல சிக்க வைப்பீங்களா? என்ன பிளாக்மெயிலர் சொன்ன நீங்க மட்டும் என்னவா? தர்மம் தர்மம் வாய்க்கையே பேசுறீங்க. அந்த தர்மத்தை நல்லாட்டத்துக்கு அதர்மமான வழியில நீங்க போறது மட்டும் என்ன நியாயம்? கரெக்ட். End does not justify the means. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, தர்மத்தை அதர்மமான வழியில நிலைநாட்ட கூடாதுதான். இருந்தாலும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு சாம தான பேத தண்டம் ஒரு பிரத்யட்ச தர்மத்தையும் பெரியவா சொல்லியிருக்காரு. அதை தப்பு நான் ஃபாலோ பண்றேன். Therefore, I have no regrets in this matter. உங்களுடைய அடுத்த கண்டிஷன் என்ன? அடுத்த கண்டிஷனா? டாக்டர் விஜயராகவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்க மக மேல நான் ஏற்படுத்தின களங்கத்தை நானே துடைக்க மாட்டேன். அந்த களங்க களங்கமாவே இருக்கட்டும்.
எப்படி நான் உங்ககிட்ட சோத்துட்டு என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே ஆபீஸ்லயும் தலகுனிஞ்சு நிக்க போறோம்? அதே மாதிரி வாழாவட்டி ஆயிட்ட உங்க மகளும் அவளால நீங்களும் உங்களால உங்க டைகர் பரம்பரையில் இந்த சமூகத்துக்கு முன்னால தலகுனிஞ்சு நிக்கணும். சத்தியம் என்ன தலைமுடி வைக்கிறதுக்காக மன்னிக்க முடியாத குத்தம், மன்னிக்க முடியாத குத்தம். நான் ஒரு கதையில படிச்சேன், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அஞ்சாறு பையன்கள் வந்து அவளை பெண் பார்த்து போனாங்களா, ஆனா ஒரு மாப்பிள்ள கூட நிச்சயமாகல. அந்த பெண்ணுடைய முடிவு என்ன தெரியுமா? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாளா? ஒவ்வொரு பையனும் என்ன பெண் பார்க்க வந்த போது அவனையே என்னுடைய கணவனா மனசால வரிச்சுண்டு பணிவிடைகள் செய்துட்டேன். இப்படி மனசால அஞ்சாறு தரம் சோரம் போற எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாளா? அந்த கதையை படிச்ச நீக்க அந்த பொண்ணுக்காக அழுதே. இன்னைக்கு அழறப்பா, இன்னைக்கு அழறப்பா, இன்னைக்கு அழறப்பா. வெற்றி தோல்வி நான் ஒரு பாயிண்ட்ல உங்ககிட்ட தோத்தேன். அப்படி இருக்கும்போது காரணம் இல்லாம நீ மட்டும் எப்பா சிரிக்கிறேன்? பாவம், காரணம் உங்களுக்கு தெரியாது இல்லையா மிஸ்டர் தாத்தாச்சாரி? செஞ்ச தப்புக்கு தான் நீங்க எனக்கு தண்டனை கொடுத்தீங்க, ஆனா நானும் உங்க மக செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க, வெட்டு எனக்கு தானே? என்னது சீதா உன்ன நேசிக்கல? உன்னோட சினிமா டிராமா பீச்னு சுத்தல? அவ என்ன நேசிச்சா, ஆனா மனசுல அவ்வளவுதான். என் கூட சினிமா பீச்னு சுத்தல, என்கிட்ட அவன் ஏமாறவே இல்லை. அப்படின்னா அவளை பத்தி நீ லெட்டர்ல எழுதுனதெல்லாம் சுமத்தி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏன்பா இப்படி பாழடிச்சு? காரணத்தோட அந்த கலங்கத்தை சுமத்தின. அப்பவாவது நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிக்க மாட்டீங்களான்னு நினைச்சுட்டா அப்படி சொன்னேன், ஆனா நீங்களோ உங்களுடைய வறட்டுத்தனமான பிடிவாதத்தால உங்க மக வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. மூர்த்தி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானாப்பா? ஆமா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாப்பா? ஆமா. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு, இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ஆமா ஆமா. That is all, Mr. Murthy. Dr. Vijayaraghavan, you may enter now. என்ன சொல்றேன் சுமத்திய கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல பிளாக்மெயில் குத்துக்கா ஜெயிலுக்கு போறியா? நிரந்தரமாவே உங்ககிட்ட தோத்துட்ட சார். இனிமே நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படாத தவிர வேற வழியே இல்ல. அப்ப கூட அரை மனசோட அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இல்ல சுமத்தி, உனக்கு ஆம்பளையான வர போறவன் வெறும் களிமண்மா, அவனை மனுஷனாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதை உன்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன். டாக்டர் விஜயராகவன், எவனோ கடிச்ச எச்சல் படம் சீதாவை சொன்னேனே, அந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருந்ததுன்னா உங்க மனைவியை நீங்க ஆத்து கழிச்சு போகலாம். நான் என் கடமையை செய்து முடிச்சுட்டேன். என்ன இப்ப கூடவா நீங்க சீதாவை மன்னிக்க மாட்டேன்?
சீதாவை மன்னிக்க வேண்டியது நான் இல்லை பூமா, அவ ஆத்துக்காரர் தான். டாக்டர், ஐ எம் சாரி மாமா, உங்க மனசு ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ டாக்டர். சீதா, நான் இப்போ உன்னை மன்னிக்கலம்மா. அன்னி கேட்டியே, எனக்கு சாப விமோச்சனம் கிடையாதான். நான் இப்போ உனக்கு கொடுக்குற சாப விமோச்சனம் தான். என்ன, நான் உன்னை தான் தண்டிக்க முடியும். உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை இல்லை. கல்யாணத்துக்கு முந்தையே கண்ட கண்ட புருஷாலோட சுற்றுலாலே கன்னி பெண்கள், அவளுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். மாமா, அப்போ நானும் சீதா புறப்பட்டுமா? கல்யாணத்துக்கு இருந்துட்டுதான். பூமா, பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா வச்சிருக்க, எடுத்துருவா. ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் மாத்தி வந்துடுறேன். சீதா, வீணா உன் மேல சந்தேகப்பட்டு ரொம்ப உன் மனசு நோகடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சு. அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மூர்த்தி, பெருமாளே, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுடும் வேண்டிண்டு சாலி எடுத்தவன் கழுத்துல கட்டு. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்மாபி சுபஹேத்வம் ஜீவ சரத சதம். கல்யாணம் உரிமையா